ஆசை வெட்க மறியாது. அத்தியாயம் 1. விஜி, உன் மெடிக்கெட் எடுத்துட்டு என் கூட வாயன் சீக்கிரம். மைக்கின் அவசர குரல் கேட்டு வாயில் சூயுங்கம் கையில் நாவல் என்று படு பிஸியாக இருந்தவள் யாருக்கு என்ன அலட்டாமல் கேட்க சின்ன கலகலப்பு, வாத்துக்கு அடிபட்டுடுச்சு, தலைக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், வாயன் ப்ளீஸ். அந்த ஆணவக்காரி அவனா விழி உயர்த்தி மைக் இசைவாக தலையசைக்க அதிருப்தியாக உதட்டை பிதுக்கி ஆடி அசைந்து வேண்டியது எடுத்து வர முகத்தை மூடு விஜி. அணிந்திருந்த தன் தாவணி முந்தியையே முகமுடி கொள்ளைக்காரி போல சுத்தி தன் வட்ட பெரிய கண்ணும் பட்டை புருவமும் மட்டும் தெரியும் வண்ணம் ஒரு கொத்து முத்து வச்ச கொலுசின் ஒளியோடு ராணியின் கம்பீரத்தில் மைக்கோடு தங்கள் வீட்டின் பின்பகுதியில் சுவர் போலவே இருக்கும் ரகசிய கதவை திறந்து இருவரும் ஜன்னலே இல்லாத அறைக்கு போக அங்கு முதல் பார்வைக்கே கை கால் கட்டப்பட்டு கிடந்த வாத்தின் முகம் பார்த்து ஹாய், இது அசிம் வாட்சவில்ல சத்தமிட்டு கத்திய விட்டால் ஆர்வ கோளாறில் விஜி. அங்கிருந்த மூன்று ஆண்களும் எச்சரிக்கை செய்கை செய்து பதற உதடு கடிச்சு வழிந்து தொண்டையை ரெண்டு விரலால் பிடித்து செய்கையிலேயே சாரி கேட்டாள் விஜி. அந்நேரம் குரல் கேட்டு வாத்து கண் திறக்க சிரமப்பட விஜியின் தோல் தொட்டு வாத்தின் பின்பக்கமாக இழுத்தான் செல்வா. எதிரில் அன்னியன் பார்க்க முடியா வண்ணம் அந்த கூட்டத்தின் வயதான பாபா வாத்து அருகில் சென்று கை சிராய்ப்புகள் வீக்கங்கள் காட்டித்தர இவள் செய்கையில் சப்தமின்றி சொல்லி தர தர அவரே தொடச்சு சுத்தம் செஞ்சு மறந்து போட்டுவிட ஊசி மட்டும் இடுப்பிலேயே தானே போட்டு விட்டாள் விஜி. தன் வட்ட கண் முழுக்க ஆசையில் ஆண் அழகின் திரு உருவமாய் இருந்த தென்னிந்திய சினிமாவின் டாப் ஹீரோ மீதே இருந்தது. என்னம்மா இருக்கான், செம்ம கலர், படத்தில் பார்ப்பதை விட ஹேண்ட்சம், உடம்பு அம்மம்மா, இருக்கி கட்டி அணைச்சா மோட்சம்தான். வேறு ஏதும் செய்ய வேண்டாம். 22 வயதின் இளமை கிளர்ச்சி செய்து ஆசையை தூண்டியது. வேலை முடிந்ததால் ஹல்க்கு செல்வா போ என்பதாய் முகம் இருக சிபோ அவனை டீ செய்து வாயிலேயே ஒழுங்கெடுத்து விஜி வாயில் நோக்கி நடக்க மைக் தான் திரும்ப நிறுத்தினான். என்ன முறைத்தாள் கண்ணழகி. செல்வாவின் முதுகில் பாலமாய் புது வெட்டு காயம், ஈர துணி போட்டு துடைத்து வச்சிருந்தார்கள் சகாக்கள். காயம் கண்டவளுக்கு ஆச்சரியம், வலி இருக்குமே. செல்வா முகம் பார்க்க அப்புறம் பார்த்துக்கலாம் போ என்று செய்கை வர வாத்துக்கு ஒண்ணுமில்லாத சிராய்ப்புக்கெல்லாம் மருந்து போட சொன்னாங்க, இதைத்தானே முதல்ல காட்டியிருக்கணும். கிழிந்திருந்த சட்டையை கலற்ற வைத்து விஜி சிகிச்சை செய்ய டிஞ்சர் தடவல் குளிராக இருந்தது. முதுகில் நடந்த மென் விரல்களின் நர்த்தனத்தை விழி மூடி ரசித்து நின்றது. 6 அடிக்கும் மேலே உயர்ந்த 110 கிலோ ஹல்க் உடம்பு கொண்ட அந்த மென்மை கொண்ட ஆணின் பூ விதயம். அத்தியாயம் 2. தையல் போடணும் செல்லோ. முதுகின் வெட்டு ஆழம் கண்டு செல்லாவின் காதுக்கு எக்கி கிசு கிசு வென்று விஜி சொல்ல கூசி சிலிர்த்தான் அந்த பிரௌனி ஹல்க். முதுகில் சுரண்டி இழுத்து வலித்து எரிந்த பகுதி காதலி கைப்பட குணமே பெற்ற மாதிரி தான் இருந்தது. கழற்றிய சட்டையை கொண்டு அகன்ற நெஞ்சை மூடி உதட்டை அலட்சியமாக சுழித்து செல்வா மயக்கங்கள் தெளிந்து வெளியே செல்லலாம் சமிக்கை காட்ட கருப்பழகை மறைக்க ஏதேதோ கிரீம் போட்டு விளக்கி புது நிறமாய் செயற்கையாக மாற்றி நாட்டுப்புற முக வடிவை பெங்களூருவின் நவீன யுவதியரை போல பேச்சு நடத்தையில் பாவனை வைத்தாலும் உள்ளிருந்த ஆதி தமிழச்சி உயிர் பெற்றுவிட அவ்வளோதான் விஜி என்கிற விஜயலட்சுமிக்கு நொடியில் பேய் பிடித்து விட்டது. அதெப்படி இந்த எருமை என கொஞ்சமும் வதிக்காது போவது, விடக்கூடாது. விஜி மைக் பாபா மூவரும் வெளியில் போனதும் மயக்கத்தில் கிடந்த வாத்தின் வாய் கை கால் கட்டுகளை கலற்றி 10க்கு 10 சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்ட அந்த ஏசி ரூமில் இருந்த சொகுசு கட்டிலில் அசிமை கிடத்தி லாக்கர் கதவு போன்றே விசேஷமாய் அமைக்கப்பட்டிருந்த முரட்டு இரும்பு கதவை பூட்டி சாதா ஃபேன் லைட் சுவிட்ச் போன்றே இருந்த பட்டன் தட்டி அந்த அறையை அண்டர் கிரவுண்டுக்குள் சொருகி பதுக்கி விட்டான் செல்வா. இந்தியாவிலேயே சிறந்த கடத்தல் குழுவின் தலைவன் விஜயின் அண்ணன் ரகுவரன் தான். தொழில் பெயர் பூத்.
பூத் ஸ்கெட்ச் போட புள்ளி முனை அளவு பிசகாது செய்பவன் செல்வா. அரசனுக்கும் அடிமைக்கும் ரசாயனம் அபரிமிதமாய் சேர்ந்திருந்தது. இருவரின் அறிவு கூட்டல் ஆற்றல் கொண்ட உழைப்பால் இதுவரை 100% வெற்றி. போலீஸ் மற்றும் பெரிய தாதாக்களாலும் கூட இவர்களின் இந்த திரைமறைவு தொழில் ரகசியம் மற்றும் யுக்தியை கண்டே பிடிக்க முடியல. மோசமானவர்களில் முக்கியமானவர்கள் பூத் டீம். ரகுவிடம் வேலை பார்க்கும் ஆட்கள் முழுக்க அவனது விசுவாசிகள். பழுத்தை அறுத்தாலும் காட்டி கொடுக்க மாட்டார்கள், ஏனெனில் இடையில் உணர்வு பூர்வமான பந்தம் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரகுவிடம். ரகுவும் அப்படித்தான், அந்த தகுதிக்கு உரியவனும் கூட. தனக்கு என்றால் கூட அசட்டையாய் இருப்பவன் தன் குழுவுக்கு ஏதாவது என்றால் அடிக்கு மடி மரணமாயிருக்கும். சைலண்ட் கில்லர் அண்ட் கிரேட் ரெவென்ச்சர், அது அவன் மனம் மட்டுமே அறியும் ரகசியம். வெச்சு செஞ்சுட்டு யாரோ போல இருப்பான். இந்த கில்லரிடம் 3 பலகீனங்கள் உண்டு. 1 விஜி, 2 விஜி, 3 விஜி. அவனின் எல்லாமே விஜி. 7 லோகம் சுற்றி பறந்து பாயும் ரகுவின் சூப்பர் பிரெயின் தன் சுழற்சியை நிறுத்தி களிமண்ணாய் மாறுவதும் அவளிடமே. பலம், ரகுவிடம் 2 நல்ல கொள்கைகள் இருந்தன. 1, எந்த உயிருக்கும் ஊறு விளைவிக்கும் ப்ராஜெக்ட் எடுத்துக்கொள்ளவே மாட்டான். மற்றொன்று போதை வஸ்து. படத்தினால் உரிய இடம் கொண்டு சேர்ப்பித்தால் 10 மடங்கு பணம் சம்பளமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஆட்களின் சங்கிலிகள் தெரிந்தாலும் இது என்னால் முடியாது, மறுத்து விடுவான். ஆள் கடத்தலுக்காய் இவனுக்கு மேலிருக்கும் ஆள் போட்டோ கடத்த வேண்டிய நாள். பண குதிரை பேரம் பேசப்பட்டு ரகுவால் அட்வான்ஸ் 40% அமௌண்ட் வாங்கப்பட்டு உறுதியானதும் பூத்தின் திட்ட வேலை தொடங்கும். மைக் எனப்படும் ஜானி மைக்கேலைத்தான் அந்த வாத்தின் முழு நாள் அட்டவணை கண்காணிக்கப்பட்டு நம்பகமான தகவல் பரிமாறப்பட்டு செல்வாவால் வாத்து பிடிக்கப்பட்டு இவர்களின் சாரதியாக பாவா. மின்னல் வேகத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய இந்தியாவின் அனைத்து சாலைகளும் அவருக்கு அத்துப்படி. பூத் குழுவோடு இணைய முன்பு சரக்குந்து ஓட்டி அனுபவம், டீமுக்கு பலம். ரகுவின் வெளி உலகத்துக்கு தெரிந்த தொழில் மிக பவர்ஃபுல், எத்திக்கல் ஹாக்கர் இன் இந்தியா. மாதத்துக்கு 2 வாத்துக்கு வேலை செய்தால் போதும், நிறைய கடமைகளுக்கு அப்பணம் உதவும். மைக், தலை வந்தா எப்படி சமாளிப்பதே தெரியல, வாத்துக்கு அடிபட்டது தெரிஞ்சா அவ்வளோதான். மைக் தன் வழமையாக புலம்ப வாயே சத்ரு அவனுக்கு. ரகு கிட்ட இதோ இந்த தடியனை போட்டு கொடு, எல்லாரையும் அடிச்சு துவைச்சிட்டு அலையிறதே இந்த காண்டாமிருகத்துக்கு வேலை. மைக்கிடம் இவள் செல்வாவை போட்டு கொடுக்க பாதி தூரம் போன செல்வா விஜயை நின்று திரும்பி பார்த்து வேண்டுமென்றே முறைக்க, வா வா எருமை யார்கிட்ட, விஜி நவ் ஹாப்பியோ ஹாப்பி. இதோ என் ஹீரோ எப்படி பதில் கொடுத்துருக்கான் பாத்தியா, வல்லவனுக்கு வல்லவன் உண்டு. உடம்ப பாறை போல ஏத்தி வச்சிருக்கோன்னு திமிரில் திமிங்கலமா அலையக்கூடாது. ஆ, செல்வாவிடம் வழியை நெருங்கி கண்ணை பார்த்து மிரட்டி, இப்போ நீ காயம் பண்ணியிருக்க ஆள் யார் தெரியுமா? தெரியுமா, என் ஆளு, என் புஜ்ஜி பேபிய உடம்பெல்லாம் அரைச்சி வச்சிருக்க, எனக்கு வலிக்குது தெரியுமா? இவள் சாதா பார்வையை செல்வா கண்ணு கவ்வி ஏதோ செய்ய அதை அலட்சியப்படுத்தி அதிகமாக சலம்பி விஜி வாயடிக்க, கண்ணை உண்டு கொண்டிருந்த ஆனனும் காதல் மாமிச பற்றி பட்டாம்பூச்சியின் ரெக்க இணைய பேசும் போதெல்லாம் படபடவென அடிக்கும் கருப்பும் சிவப்பும் கலந்த விஜயின் உதட்டை நிதானமாக மென்று தின்ன பேராவல் கொண்டது. எச்சில் ஊறியது தானாக ஆசையில். முட்டாசு வார்த்தைகளால் ஏசும் காதலியின் கெட்ட வார்த்தைகள் அவன் செவிப்பறை பக்கம் எட்டவே இல்லை. அட, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டியா நீ? சமையல் உள்ளிருந்து வந்த கமலாமா மகளை அடக்க, இவன் முதுகு பாருங்கம்மா எப்படி அடிபட்டுருக்கு, எருமையை சண்டெல்லாம் போடாத, சமாதானமா இருக்க பழகுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பிளேட்டை திருப்பி போட்டால் பித்தள ஆட்டக்காரி விஜி. அந்த முகத்தில் பாதி அளவு இடத்தை பிடித்த கண்கள் எங்கும் அங்கும் ஆடித்திருந்து அது தனியா வாய் தனியா போய் சொல்ல காண்போர் அனைவருக்கும் இஷ்டப்பட்ட பெண்ணானால் கருப்பழகி விஜி. எங்கே காட்டு செல்வா, கமலா பதற. ஒன்றும் இல்லக்கா, பக்கத்தில் நல்ல டாக்டரை பார்த்து போய்க்கிறேன் பட்டென்று சொல்லி அவன் ரூமில் போய் பதுங்கி கொண்டான் செல்வா. நீ போலி போடி, விஜயை வார்த்தையில் சொல்லாமல் சொல்லி நர்வீஸாக செல்வா கலாய்த்தது எல்லோருக்கும் புரிந்து முகத்திலும் சிரிப்பு வர விஜிக்கு காதில் புகை. ஏற்கனவே இந்த அம்மா செல்வா ரூமில் தான் கதை புத்தகம் படிச்சுட்டு இருந்தது. அதனால் தன் எதிரியை அவனுடைய குகையிலேயே சந்திக்க பின்னாடியே ஓடிவிட்டாள்.
படிப்பு முடிஞ்சதும் ரகுவிடம் சொல்லி ரெண்டு பேருக்கும் முடிச்சு வைக்கணும் பாபா. வாய்ப்பு இல்லை கமலா, ரகு சாருக்கு வேற எண்ணம் இருக்கு. போங்க போங்க, நான் பேசுறேன். செல்வா விஜி மேல உயிரே வச்சிருக்கான். கட்டி கொடு, ராணி போல பார்த்துப்பான். நான் எடுத்து சொல்றேன், கேட்டுப்பார் ரகு சார். இவ வேற ஊர் நியாயம் பேசிக்கிட்டு. அக்குழுவின் தாயாக இருக்கும் வயதான திருநங்கை கமலாமாவை கடுப்படுத்தார் பாபா. விஜய் விஷயத்தில் ரகுவின் தீர்மானம் யாருக்கும் கட்டுப்படாது. பாபாவிற்கு தலையின் மனோரதம் ஓரளவு தெரிந்ததால் கமலாவிடம் சொல்லாது பெருமூச்சு விட்டு கொண்டார். இந்த குழுவின் தந்தை என செயல்பாட்டில் இருக்கும் பாபா. காதல்கள் யாரோடு, யாருக்கோ, யாரிடம்? அதே நேரம் அந்த ஆடம்பர 5 நட்சத்திர ஹோட்டலின் ஓர் அறையில் இளைய ஜோடிகளின் கூடர் சுக புலம்பல்கள். மரம் மீது கொடி படருமாம். இங்கு இயற்கைக்கு முரணாய் கொடி மீது தேவதாருவை ஒத்த உடல் கொண்ட ஆண் படர்ந்து கிடந்தான். கொடி இடையால் மேல் அதுவும் அசுரனாய் இயங்கிக் கொண்டும் இருந்தான். உடையில்லா உடல்கள் தேய்ந்தன உரசல்களினால். பருவ ஆணின் ஊஞ்சல் அசைவுகளின் வேகம் தாளாது அப்பெண் அவன் அடியில் நசுங்கியது. மாசு மறுவற்ற அப்பெண்ணின் வெள்ளை தேகம் ஆடவனின் விரல்களின் பின்னல் பிசைகளில் வீங்கி ரத்தம் என சிவந்து கண்ணியது. பாதுகாப்பு கவசத்தோடு நடந்த அந்த இன்பத்துக்கு மட்டுமான கூடல் முடிய உடை போட்டு கிளம்பியவளிடம் கட்டு நோட்டை நீட்ட, வேண்டாம் பாஸ், எப்போ வென்றாலும் என்னையே கூப்பிடுங்க போதும். ரொம்ப நல்லா இருந்தது. உங்க மனைவி கொடுத்து வச்சவங்க, அவங்க கிட்ட நான் சொன்னதா சொல்லிடுங்க. பேசிய பணம் வாங்காது அப்பெண் மறுக்க கூடுதலாய் இன்னொரு கட்டு கொடுத்து, இன்றோடு என்னை மறந்துவிடு. அனுப்பிவிட்டவன் ரகுவரன், அலைஸ் பூத். அத்தியாயம் 3. ஹோட்டல் பாத்ரூமிலேயே தன் கரையை போக்கி குளித்த ரகு சோர்ந்து கிடந்த உடலை கேவலமாக பார்த்தான். போதுமா, உனக்கு இந்த ஆட்டம் தானே வேணும்? எவ குழியிலேயாவது இறங்கணும். உனக்கு பைத்தியம் போல இயங்கணும், முடிஞ்சிச்சா? உன்னோடு என் மனசால போட்டி போட முடியல. பொங்கி எழுந்து அறிவையும் கெடுக்கிற. உன் தேவைக்குத்தான் பெண்கள், எனக்கு இல்லை. சரியா, அறிவு அதிகம், தாழ முடியாத சக்தி. அவனால் பெண் இல்லாமல் இருக்க முடியவில்லை. அவன் கழிவுகளை கொட்டவாவது பெண் கண்டிப்பாக வேண்டும். இன்று அவன் குழு கவனம் முழுவதும் வார்த்தைக்கிட்டே இருக்கும் என்பதாலேயே இன்றைய பகல் பொழுதை தன் அரிப்புக்கு வைத்து கொண்டான் ரகு. இவன் மதம் பிடிக்காமல் சோராமல் இருக்க இந்த காதல் கழிவு நிறைய விதத்தில் உதவுவது உண்மை. கல்யாணம் மீதில் நம்பிக்கையே இல்லை. கண்ணெதிரே ஒருவர் ஒருவர் பரஸ்பரம் நம்பாது அவர்களின் சுயநலத்துக்காய் யார் பெருசு சண்டையிட்டு தகப்பன் சொன்ன சுடுசொல் தாங்காது தன்னை நம்பி பிறந்த இரு குழந்தைகளின் பிற்கால நலன்களை கணக்கில் எடுக்காது புருஷன் தன்னை பத்தினியாய் ஏத்துக்கோணும் என்ற ஒரே நோக்கில் தன்னையே மன்னனை ஊற்றி எரித்து கொண்ட சுயநல தாய்க்கு பிறந்த துரதிருஷ்ட குழந்தைகள் ரகுவும் விஜயும். அந்த கொடூர நிகழ்வில் காப்பாற்ற போன தகப்பனும் இறந்தது இன்னும் அவலம். உறவினர்கள் சிறிது நாள் கவனித்து பின் அனாதை இல்லத்தில் சேர்க்க வாழ்க்கையின் இருள் பக்கங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டியதிலும் துரதிருஷ்டசாலி குழந்தையானான் ரகு. வளர வளர வைராக்கியமும் வளர இன்றைய அசுர வளர்ச்சி தன் கீழ் வேலை செய்பவர்களை அடக்கி ஆளும் ஆளுமையெல்லாம் கொண்டான். அவனின் ஒரே பிடிமானம் விஜி மட்டுமே. பெற்றோர் ஒருவரை மட்டுமே ஆதரவாய் நம்பி பிறக்கும் குழந்தைகளை இப்படி பொறுப்பில்லாது விட்டு சென்ற அந்த ஆத்மாக்களை மன்னித்தும் மறந்தும் விட்டான் ரகு. எவ்விடம் இறைக்காய் வானத்தில் பறந்து திரிந்தாலும் கழுகின் கண் தன் கூட்டுக்குள். ரகு கர்ம தனையன். அவன் கடாட்சம் முழுவதும் தன் விஜய் மேல் மட்டுமே. அவளது இன்னசென்ஸ் களையாது வச்சுப்பான். உலகம் அறிஞ்சு என்ன செய்ய போகிறாள்? விரக்தியால் வந்த ஞானோதயம். அதனாலே சர்வமும் அறிந்தே அவள் நெல் என்றால் நிற்பான், நட என்றால் நடப்பான். அவள் அருகில் அவளுக்குண்டான பாசமும் அன்பும் மட்டுமே அந்த அண்ணனுக்கு இருக்கும். நானாவது தாய் தகப்பன் முகம் பார்த்து பழகி இருக்கேன். தொட்டில் குழந்தை இவளுக்கு என்ன தெரியும் என்ற இரக்கமே பாசத்தின் உச்சமானது. அதை வச்சு அந்த கோழி குண்டு கண்ணுக்காரி பண்ணும் அட்ராசிட்டிஸ் அவன் குழுவுக்கு ஆகல. அரசனின் நாய்க்கு கூட மரியாதை கொடுக்கும் நிலையில் மாட்டி முழித்தனர். முதல் பாதிப்பாளர் செல்வாதான். அவளையும் விட 5 வயது மூத்தவன். கொஞ்சம் கூட ஆணாய் மதிக்க மாட்டாள். வா போ, அவனே இவனேதான். அவள் கேட்டது கிட்டனும், அதுக்கு செல்வாதான் வேணும். சும்மா சும்மா நோய் நோயின்னு சவளை பிள்ளையாய் அவன் கைகளில் தொத்தி கிடப்பாள். காரணம், ரகுவும் அவளுமான உலகில் 3வதாய் இணைந்தவன் செல்வா. ரகுவின் அறிவின் வீச்சு கண்டு மெர்சலாகி கூடவே வந்துடவா என்று சேர்ந்து கொண்ட இவர்களைப் போலவே
ஒரு அனாதி செல்வா. அம்மை இறக்க தகப்பன் மறுமாசமே சித்தியை கொண்டு வர அவ்வீடு அந்நியமாய் போனது 5 வயது செல்வா பாரமானான். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஏழை குடும்பம். அப்பனும் இல்லை என்று போய் சொல்லப்பட்டு ஆசிரமத்தில் தள்ள பாசப்புரி அவிழ்ந்தே போனது செல்வாவுக்கு. அம்மாவின் முகம் நினைவில் வரும் அளவுக்கு அப்பா முகம் வரல, மறந்துவிட்டது. இந்திய அரசியல் சட்டப்படி குடும்பம் என்றால் குறைந்தபட்சம் 2 உறுப்பினர்கள் வேண்டும். ஒருத்தருக்கா ரேஷன் கார்டு கிடையாது, வேறு குடும்பத்தோடு அவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கார்டு வாங்க கூட தகுதி இல்லா குடிமகனாய் நம் செல்வா. ரகுவோடு சேர்ந்த பிறகே படிப்பு அவசியம் தெரிய அதுவரை இருந்த அறியாமைகள் ஓடின. பின் மூவருக்குமே ஒருத்தர் துணை ஒருத்தராக சின்ன பிள்ளையில் இருந்தே இந்த விஜய் எனும் பிளாக் பியூட்டி செல்வாவை பொறுத்தவரை நாட்டிதான். முதலில் ஈர்ப்பு வரல என்றாலும் அவள் பருவம் எய்திய நாளில் இவனை படுத்திய பாட்டில் அவன் மனதில் காதலின் மொக்கு துளிர் விட்டது. ஆசிரமம் தங்கை வளர பாதுகாப்பு இல்லை உணர்ந்ததும் ரகு படிப்பை தொடர்வதை விட்டு கண்ட வேலைகள் செய்ய ஆரம்பித்து போலி சான்றிதழ் காட்டி தங்கையை தனியே வீடு எடுத்து வைக்க இதே வழியில் உடன் சேர்ந்தான் செல்வா. அன்று இவர்கள் உழைப்பை கண்டால் வானம் கூட கண்ணீர் விட்டு அழும் அந்த மாதிரி ஒரு எச்சில் பொறுக்கி வாழ்க்கை நடத்தும் தரம். அந்த இழிநிலையிலும் விஜய் எனும் தேவதைக்கு ஒற்றை அறை தந்து வராண்டாவில் தன்னோடு செல்வாவையும் வச்சது நம்ம ரகுவின் கிரிமினல் மைண்ட். அப்போவே நினைத்தது போலவே தனியே வந்த 6 மாதத்தில் விஜய் பெரிய பிள்ளை ஆகிவிட பகலில் ஜுரத்தால் உடம்பு சரியில்லாது வேலைக்கு போவாது இருந்த செல்வா மாட்ட வயிறு வலிக்குது செல்லு, வலிக்குது செல்லு பயந்து அழுது அவன் மடியில் படுத்த விஜய்தான் அவனது காதலி. விவரம் தெரியாது, டாக்டர் கிட்ட போகலாம் செல்லு அழைக்க பொருள் பேர் எழுதி வாங்கிட்டு வா என்று இரக்கமே இல்லாது மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்ப அது பேரை படிச்சு பார்த்துட்டு வெட்கப்பட்டான் செல்வா. ஐய, இது எப்படினா? அத்தியாயம் 4. அழுகிறாளே, இந்த வெட்கத்தை விட அவசரம் அவசியம் என்று பல்லை கடித்து கடைக்காரர் முகம் பாராது சீட்டு கொடுத்து வாங்கி கொடுத்தால் அடுத்து சந்தேகம் கேட்டாலே பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்றது செல்லு என்று அவனிடமே கேட்க நொந்து போய்விட்டான் செல்வா. வீட்டில் பெண்ணின் தேவை புரிய இதுவரை பழகி வைக்காத பக்கத்து வீட்டு அக்காக்களை தேடி போய் விஜய் நிலைமை சொல்லி உதவி கேட்க அந்த சேரி பகுதியே திரண்டு விட்டது அவளை பார்த்துக்க. பெத்தவங்க இல்லாத பிள்ளை என்று பரிதாபப்பட்டு குளிப்பாட்டி இருந்ததிலேயே புது துணி ஒன்று கொடுப்பா செல்வாவிடம் கேட்டப்போ பழசு வேண்டாம் இருங்க இதோ வரேன் என்று தன்னிடம் இருந்த பணத்தையெல்லாம் தேடி எடுத்து மார்க்கெட்டில் இருந்த சின்ன கட்பீஸ் கடையில் ஜரி வச்ச சாதா சிந்தட்டிக் சில்க் சேலை வானம் கலரில் எடுத்துக்கொண்டு பொம்மைக்கு போட்டிருந்த ரெடிமேட் பிளவுஸ் காட்டி வாங்கி வர அதற்குள் அங்கு வந்த ரகு முதல் முறை பரிதவித்து நின்றான். ஒன்றும் அவனுக்கு ஓடல. தங்கை தங்கை என்று பொத்தி வளர்த்தாலும் அவனுக்கு பெண்ணை பற்றி தெரியல. சுற்றி நின்று அரவணைத்த மக்கள் அன்பை பார்த்து கண்ணீர் மல்க ஓரமாய் நின்று விட்டான். தான் மட்டுமே துயர நிலையில் இருக்கும் என்ன மாறியது. அந்த சேரி பகுதியில் குடும்பமாக இருந்தாலும் இந்த அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை கூவம் நதிக்கரையில் ஆரம்பித்து அங்கேயே முடிகிறது. எந்த மாற்றமும் இல்லாது அங்கே சுற்றி திரியும் பன்றிகளும் மனிதர்களும் ஒரே இனம்தான். செல்வாவின் எழுச்சியான பல எண்ணங்களுக்கு அன்று தோன்றிய எண்ணங்களை விதையாகவும் மாறியது. அரசே எல்லாம் செய்யும், காப்பாற்றும், கவலைப்படும், சலுகைகள் கொடுத்து முன்னிலைப்படுத்தும் என்று எதிர்பார்க்க கூடாது. நான் ஏன் இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறேன்? ஒவ்வொருவரும் சுய ஆய்வு பண்ணணும். வறுமை சேற்றில் இருந்து எழுந்து வெளியில் வரணும். பன்றிகள் போல இது என் சந்தனமே என்று அதிலேயே காய காய உருண்டு கொண்டிருக்க கூடாது. முதலில் நான் சரியானால் சமூகம் சரியாகும். தன்னைத்தானே செதுக்கும் சிற்பியானான் ரகு. தேங்க்ஸ் செல்வா. சட்டுன அந்நியமான உணர்வு செல்வாவுக்கு ரகுவின் சடங்கான வார்த்தையை கேட்டு. அதோடு ரகுவையும் விஜயையும் தன்னை விட்டு ஒரு அடி தள்ளி வச்சே பழக கற்றுக்கொண்டான். அவர்களாகவே இவன் மேலே புரண்டு உருண்டு அன்பு செய்தால் ஏற்கும் பக்குவம் உண்டு. கொடுக்கும் விதம் சின்ன புன்னகை வெட்கத்துடன். இதன் பெயர் மெச்சூரிட்டி என்றால் அது அவனுக்கு தெரியாது. ஒட்டாதவரிடம் எட்ட நிற்கும் குணம் இயல்பாய் வந்தது. 2 ஆண்களுக்கு ஞானோதயம் கிடைத்த அச்சுப நாளில் செல்வா வாங்கி தந்த சேலையில் அப்படி ஒரு மரப்பாச்சி தேவதை அம்சத்தில் மிளர்ந்தாள் விஜி. கண்ணங்கள் உப்பி மினுங்கின. கருப்பு நிறமும் கூட லேசாக விழுத்தாற்போல பளிர் தோற்றம்.
அன்றிலிருந்து செல்வாவுக்கு விஜயை பார்க்கும் பார்வை மாறித்தான் போனது. தன் எண்ணத்தை வார்த்தையால் சொல்லாததால் விஜய்க்கு தெரியல. ஒரு 3 இன்ச் தாண்டி அவன் கண்களை பார்த்திருந்தால் 1000 காதல் தூதுமுடல் அனுப்பியதை உணர்ந்திருப்பாள். காதல் பற்றிய படிப்பில் அவள் மக்கு மடச்சி எத்தனை கண் கனைகள் படையெடுத்து சொல்லியும் விஜயிடம் முனை மழுங்கி தோல்வியில் திரும்பி வந்து செல்வாவின் இதயத்தில் குத்தி நின்றதுதான் அவன் முதல் காதலின் பரிதாபம். விஜயுடன் இனி செல்வா இருப்பது ஆகாது. ஆனால் அவனுக்கு 2 பேரும் வேணும். மூளை எனும் அலாவுதீன் மந்திர விளக்கை தேய்த்த ரகு முதன் முதல் பெரிய வழிப்பறை செய்தது அப்போதான். ஒரு மத்திய தர அடகு நகை வியாபாரியை 10 நாட்கள் பொறுமையாக கண்காணித்து அவன் கையில் என்று பணம் இருக்கும், பேங்கில் எப்போ டெபாசிட் பண்ணுவான் என்று கணக்கு போட்டு, உறைவிட வசதி கொண்ட பள்ளியில் சேர்க்க எவ்வளோ பணம் வேணும் என்று கணக்கு போட்டு, பேங்க் வாசலிலேயே சின்ன பையனை விட்டு கல்லறிய விட்டு கவனம் திருப்பி 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு பறந்து விட்டான். நேரா விசாரித்து வைத்திருந்த செங்கல்பட்டு தாண்டி இருந்த அந்த பெண்கள் பள்ளியில் போய்தான் என்றான். முன்பே ஆசிரம தலைமையின் சிபாரிசும் இருந்ததால் ரகுவை முறிச்சிட்டு தான் சேர்த்தார்கள். முதலில் 20,000 கட்டணும், இருக்கா? அவன் அழுக்கு கேவலமான உடையை பார்த்து கொண்டே கேட்க, 10,000 எடுத்து வச்சு இதை வச்சுக்கோங்க, என் சம்பளம் வர வர மாசம் மாசம் வந்து கட்டுறோம் சார், வேலைக்கு போன பிறகு கட்டிடுறேன் சார். காலில் விழுந்து அழுது புரண்டு எதிராளியின் இரக்கம் வரிவித்து சேர்த்தே விட்டான் ரகு. அவன் உள்ளாடையில் மிச்ச பணத்தை மறைத்து மறைத்து வைத்திருந்தான். கழுதை காலை பிடிச்சாச்சு, காரியமும் ஆயாச்சு. செல்வா வேலை செய்த ஜூஸ் கடைக்கு ஃபோன் போட்டு, உடனே வீட்டுக்கு போ, அப்படியே எல்லாத்தையும் விட்டுரு, விஜய கூட்டுக்கிட்டு செங்கல்பட்டு வந்துரு, அடையாளங்களை அழித்து விடு. அனைத்தும் கட்டளைத்தான். முதன் முதல் செல்வாவுக்கு கொடுத்த வேலை. ஏன் எதுக்கு செல்வாவும் கேட்கவே இல்லை. சரி ரகு, ஃபோன் வச்சுட்டான். இதோ வரே சார், ஓனரிடம் சொல்லிவிட்டு வெளியேறியவன் தான். விஜய்க்கு ட்ரெயினில் போக ஆசை உண்டு. அவளது உளறல்களில் இதுவும் ஒண்ணு. உடம்பு நோகாது, கைப்பிள்ளையாக பத்திரமா அவள் அண்ணனிடம் சேர்ப்பித்து விட்டான். அவளுக்கு மட்டும் ஃபேன்சி பொருள்கள், புது உடைகள், அவள் கேட்ட அளவையும் விட அதிகமாக புது புத்தகங்கள், வயிறு நிறைய சுவையான உணவு என்று வாங்கி ஸ்கூல் வாசலில் விடும் பொழுது அந்த பைகள் மொத்தமும் ரகுவிடம் கொடுத்து விட்டு, இதெல்லாம் வேணாம்னே, நீ மட்டும் போதும்னே, இருக்கரம் கொண்டு முகத்தை மூடி தேம்பி தேம்பி அழுத அச்சிறு பெண்ணின் பாசம், பயம், பாதுகாப்பின்மை, தனிமை, கொடுமை. டே விஜயமா, அழாதடா ப்ளீஸ், நான் இருக்கேன் உனக்கு. காதலன் கண்ணும் கலங்கி கைகள் இரண்டும் அவளை அணைத்து ஆறுதல் தர தானாக முன் நீள அவனுக்கு முன் ரகு, அம்மு கொஞ்ச நாள் பொறு சரியா, கல்லு விடு, உன்னை வாடகைக்கு எடுத்துட்டு உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். இங்கு உன்னை படிக்க வைக்கலாம் சேர்க்கல, நேர நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கினா மட்டும் போதும், அண்ணன் வந்து கூட்டிட்டு போற வர பாதுகாப்புக்கு இங்க விடுறேன். ஓ, சின்ன முகத்தில் ஈர பெரிய கண்கள் மலராய் விரிய அழுகை விட்டு அவன் வார்த்தைகளின் வீச்சில் மயங்கி விஜய் நிற்க, ஆமாம், இங்கு உன் வேலை சும்மா இருக்கணும், அவ்வளோதான். படிக்க பிடிச்சா படி, பிடிக்கலன்னா வேண்டாம், நீயா இரு. அண்ணன் வாரமான ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவேன், பிடிக்கலன்னா சொல்லிடு, கூட்டிட்டு போயிடுறேன். ஆமாவாண்ணா, ஒரு பக்கம் தலை சாய்த்து அண்ணன் பறவையாக தங்கை நம்பியும் நம்பாமலும் கேட்க, செல்வாவுக்கு அந்த அன்னத்தை அணைக்க ஆசை கூடியது. தன் தங்கையனும் மைனாவின் உச்சி தடவி, அண்ணன் சொன்னா செய்வேன், நம்பணுமோ? அப்போ சரி, கிளம்புண்ணா, ஞாயிறு வந்துரு. செல்லு, நீயும் வரணும்னே. கீழே வைத்த பேகை தூக்கி கொண்டு மருண்ட மான்விழிகள் உருட்டி திரும்பி திரும்பி பார்த்த வண்ணம் போகும் விஜயை விழித்தட்டாது பார்த்த ரகுவின் கண்களில் தண்ணீர் சொட்டு சொட்டாக வழிந்தது. அவள் தூரத்துக்கு அண்ணனின் கண்ணீர் தெரியாது, ஆனால் துடிக்க முயன்றால் தெரிந்து கொள்வாள் நிச்சயமாய். அதனால் வளர் பருவ ஆண்மகன் ரகு ஈரம் துடைக்காது அடவி சூழ் பாறை துளை வழிவரும் நீர் போல கண்ணீரை வழிய விட்டான். நண்பனின் பாசம் இதயத்தை துளைக்க இத்தனை நாள் கூடவே இருந்த விஜயின் பிரிவும் சேர ஆறுதல் சொல்ல தெரியாது ரகுவின் தோளின் மீது கை வைத்து அழுத்த, பைத்தியக்காரன் போல அட்டண்டர் ஆயாவோடு தங்கை ஒரு கட்டிடத்திற்குள் போகும் வரை பார்த்து கொண்டிருந்த ரகு எழுந்து சாலையை கடந்து அந்த பள்ளியின் பெரிய கேட்டின் எதிரில் இருந்த கூரை போட்ட பஸ் ஸ்டாப்பின் பிளாட்பாரத்தில் அமர்ந்து கொண்டான். பிற்பகல் 3 மணி. வெயில் மேலே அடிப்பது அவனுக்கு உரைக்கவே இல்லை. இரு பாச உள்ளங்களின் உணர்வு பூர்வமான பிரிவில் பார்வையாளராக செல்வா,
வா போகலாம் ரகு. போகலாம் செல்வா. விஜய்க்கு ஒருவேளை இந்த ஸ்கூல் ஹாஸ்டல் பிடிக்கலன்னா சொல்ல வந்து தேடினா இருக்கணும்ல, கொஞ்ச நேரம் இருப்போம். சரி. பக்கத்தில் இருந்த கடையில் தண்ணீர் வாங்கி கொடுத்து குடிக்க வைக்க போன அரை மணி நேரத்தில் கேட்டில் தேடி ஓடித்தான் வந்தாள் அவர்களின் கருப்பு ராட்சசி விஜி. தங்கையின் வரி வடிவம் கண்ணில் தெரியும் போது ரகுவின் கண்களில் அவள் பட வசதியாக கேட் அருகே பதைத்து ஓடிப்போய் நிற்க பின் பண்ணப்பட்ட ஷால் பொருந்தா தொள தொள பச்சை சுடிதார், கழுத்தில் வெள்ளை பாசிமணி, குச்சி குட்டி சத்தில்லாத உடல், ரெட்டை சடையில் ஒரு ரிப்பன், பூ அவிழ்ந்து தலை, பச்சை ஒட்டு பொட்டு, வாய் நிறைய பல்லு மட்டுமே காட்டி அறியாமையின் அழகு தேவதையாக அப்பாவி விஜி. அண்ணே அண்ணே, தூரத்தில் இருந்தே கூவியபடியே வந்தவள் ரகு அருகில் மூச்சு வாங்க திக்கி, இந்த ஹாஸ்டல் ரொம்ப நல்லா இருக்குனே, எனக்கு பிடிச்சிருக்கு, பிள்ளைகள் நல்லா பேசுது கண்ணே, நான் சந்தோஷமா இருந்துப்பேனே, நீ பத்திரமா போ, ஞாயிறுவா சரியா? சரி அம்மோ. முகத்தில் வெளிச்சம் வர ரகு கொக்காய் காத்திருந்ததன் பரிசு மகிழ்ச்சி நிம்மதி. காதில் சில விஷயங்களை எப்பவும் சொல்லி கொடுப்பதை சொல்ல தூக்கத்தில் எழுப்பு கேட்டாலும் சொல்லுவேனே. தங்கை மழலை சிரிப்பு கண்ணிறைய வாங்கினான் ரகு. தங்க பிள்ளை போயிட்டு வரவா? சரிண்ணே, நல்லா சாப்பிடு, எனக்கும் ஒரு உருண்டை சேர்த்து, நானும் உருண்டை செல்லுதும் சாப்பிடுவேன். செல்லு என்றதும் தன் அடிமை நண்பனை தேடி பஸ் ஸ்டாண்டில் கண்டுபிடிச்சு, செல்லு நீயும் வரணும் ஞாயிற்றுக்கிழமை, ஊருக்கே கேட்க கத்தி சொல்ல, சரி சரி அவன் அங்கிருந்தே கை காட்டினான் செல்வா. விஜி எனும் தேவதை வார்த்தைகளால் அவனுக்கான உறவை உயிர்ப்பித்தாள். இதோ இன்று இப்பொழுது சீருடை பணியாளர் வேலைகளில் மேலே ரகுவுக்கு காதல் உண்டு. அவனுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அதை சுமார் படிப்பு விஜயிடம் தள்ளி பூரா கோல்மால் பண்ணி லட்சக்கணக்கில் செலவு செய்து டாக்டராக மூன்றாம் வருடம் அழகு பார்க்கிறான். செல்வாவின் இம்சியோ ஒரே போலத்தான் இருந்தாள். அதே பேச்சு பார்வை எதுவும் மாறல. ரகுவின் அன்பு செல்வாவை பொறுத்தவரை சோதனைக்குட்பட்டது. ஆனால் விஜயின் அன்போ கோபமோ சிரிப்போ எரிச்சலோ அனைத்தும் நேர்மையானது. எட்ட நின்று அதை நேசித்தான் ரசித்தான் செல்வா. இப்போதும் அவன் மூன்றாம் ஆள்தான். இந்த கதையின் நாயகன் ரகுவா செல்வாவா? படிப்போர் மனங்களே சொல்லட்டும். அத்தியாயம் 5. எருமை, என்ன போலி டாக்டர்னு சொல்றியா? சொல்லு சொல்லு. செல்வாவின் பின்னாடியே ஓடி வந்த விஜி கத்தி சீன் போட, எப்ப சொன்னேன்? ஆண் தெனாவிட்டு பதில். வார்ட்ரோப்பில் இருந்து துணிகளை எடுத்தவாறே செல்வா. நல்ல டாக்டர்னா என்ன? நல்ல டாக்டர் விஜிமா. வெறுப்பத்தத பண்ணி? விஜி முதுகு காட்டி நின்றவனின் இடுப்பு பகுதியை ஆத்திரத்தில் கிள்ள அந்த உயர பிரம்மாண்ட சிலைக்கு கிச்சு கிச்சு மூட்டிய உணர்வு வர நெளிந்து எடுத்து அது சிரிக்க, உன் வீக்னஸ் இதா? வா வா. இன்னும் இன்னும் அவள் கிள்ள தாழவில்லை அவனுக்கு. ஒரு செகண்ட் போதும் அவளை நண்டு பிடி பிடித்து கவிழ்த்து அடக்கி இந்த இம்சையை தடுக்க. ஆனால் தொட்டு தடுக்க முடியாது. கட்டிலில் போய் விழுந்து தப்பிக்க முயல இவள் அவன் பக்கவாட்டில் விழுந்து வைத்து கம்பு கூட்டை கிள்ள பெரும் பிரயத்தனம் செய்ய விஜயின் இடுப்பையும் தாண்டிய ஜடை ஒரு பக்கம் அவன் மேல் விழ அங்கே குட்டி கலகலப்பு போன்ற கூச்சல் சிரிப்பு சலசலப்பு. இதில் விஜயின் தாவணி லேசா விலகி எடுத்து அவளின் பெண்மையின் இரட்டை செழுமைகளின் விளிம்புகளை எதிர்பார்வையில் இருந்த செல்வாவின் கண்களில் காட்ட சட்டென்று வேறு பக்கம் பார்வையை நகர்த்தி கொண்டான் கண்ணியமாக. விரும்பிய நாளிலிருந்து முகம் தாண்டி கீழே இறங்கியதில்லை. அப்பப்பா, பருவம் அவள் உடம்பில் அபரிமிதமாகவே செழிப்பு தந்திருந்தது. இவனின் ஆண் உணர்வுகளை தூண்டி கிக்கடிச்சாலும் வேலையிட்டு நிறுத்திவிட்டான். நொடியில் ரேகை ரேகையாக பிரிந்து சுக மின்னல்கள் உடலின் மொத்த இரத்த நாளங்களிலும். அவன் விருப்பம் விஜய் எனும் உன்னத பெண்மையை மட்டுமே. அவளது உடல் நிறம் அழகு செழுமையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அது தனி ட்ராக். இருவரின் அந்த குட்டி போரை நிறுத்தும் வண்ணம் செல்வாவின் போன் அடிக்க ரகு காலிங் என்றது அது. மைக் ஏதாச்சும் சொல்லி இருப்பான், ஓட்டை வாய். ரகு கூப்பிடுறான், விஜி விடு. இதான் சமயம் என அவன் ரகசிய உணர்வுகளை சீண்டிய விளையாட்டில் இருந்து விடுபட்டு தன் மீது படர்ந்திருந்த
அவளது கைகளை பிரித்து, சாரி ரகு, இனிமே இப்படி நடக்காது. வாத்து சரியா ஸ்ப்ரேஸ் வாசிக்காததால இடையில மயக்கம் தெளிஞ்சு. அதை விடு, உனக்கு காயம் எப்படி இருக்கு? சின்ன கீறல் தான், ஒன்றும் இல்லை. இரு, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இதோ நானே கிளம்பிட்டு தான் இருக்கேன். அவ்வளோ ஒன்றும் பெரிய காயம் இல்லை. விடு ரகு, நான் பார்த்துக்கிறேன். அவர்கள் இடையே அடுத்து பேச ஏதும் இல்லை. பெண்கள் என்றால் ஏதாவது புள்ளி கிடைத்தால் பேசியே கோலம் போட்டு கலர் கூட கொடுத்து விடுவார்கள். பாவம் ஆண்கள் உலகம். வார்த்தை வறுமையின் சத்தத்தால் சுழல்வதால் முடிந்துவிட பாத்ரூம் பக்கம் போனவனை, தண்ணீர் மேல ஊத்துன, அவ்வளோதான் செல்லோ, ரெண்டு நாள் குளிக்காதே. விஜய் முறைக்க, ஏய் அதெல்லாம் ஒன்றும் ஆவாது, சாப்பிடாத கூட சொல்லு, இருந்துப்பேன், குளிக்காதே சொல்லாதே விஜி. இன்னைக்கு பச்சை புண்ணு, வழி தெரியாது, நாளை பிச்சு எடுக்கும். இப்போ தண்ணி பட்டா நீர் கோர்த்துடும், 60 லேட்டாகும், பார்த்துக்க. திரும்ப அவன் இவள் சொல்ல மதியாது போக, எருமை சொல்லிக்கிட்டே இருக்கேன், போற, ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வரேன், உனக்காக ஒரு வாரம் குளிக்க மாட்டேன், சரியா? ஆ, அது குழந்தை போல சிரித்தவள். முன்பு படிச்சுட்டு இருந்த திவானில் மகாராணியாக சாய்ந்து தன் வேலையை தொடர்ந்தாள். செல்லு, இந்த லேடிஸ் நாவல்லாம் நீ பார்த்தியா? ஆமா. ஐயா, ஒன்று கூட நல்லா இல்லை, பிளேடா இருக்கு. ஓ அப்படியா, நீயே நல்ல ஆசிரியர் பேரை சொல்லு, நான் அதை வாங்கி படிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அவனின் புக் ஷெல்ஃபை ஆராய்ந்தவள், என்ன ஓஷோ புக்ஸாக வச்சுருக்க, கிறுக்கா போக போகிற, தோற இங்கிலீஷ்லாம் படிக்குது, இதெல்லாம் ஓவர் என்று நக்கல் பண்ண, வேறு உடை மாற்றி முகம் கழுவி ட்ரெஸ் ரூமில் இருந்து வெளிவந்த செல்வாவின் இதழில் அதே ஓவிய வெட்க புன்னகை. விஜிக்கு பதிலாக கிடைக்க, தமிழ் நாவல்லாம் படிக்காதே, எல்லா புக்லையும் கல்யாணம் பண்ணியும் தொடாத கணவன்மார் கதையையே காவியமாக வளைச்சி வடித்து எழுதியிருக்காங்க, நீயும் அப்படி இருந்தேன்னா உன் பொண்டாட்டி போடான்னு ரெண்டே நாளில் ஓடிடும் என்று சீரியஸாக அட்வைஸ் பண்ண, கிழுங்கி சிரித்தான் செல்வா. அவளது வார்த்தைகள் வழி கற்பனைகளுக்குள் சென்று, நீ என் மனவாட்டியாக கண்மணி, ஒரு நொடியும் வீண் பண்ண மாட்டேன். அதே ரகசிய நினைவுகள் உணர்வுகளை கிளறி ஒரு ஏற்றி விரைக்க வைத்தது நரம்புகளை. இன்று ரொம்ப சோதிக்கிறியாமோ? மனதில் அவள் இட்லி கண்ணம் வலிக்காது கிள்ளி கொஞ்சினான் அந்த ப்ரௌனி ஹல்க். திறந்திருந்த கதவருகே நின்று லட்சுமிமா அழைப்பு, விஜிமா வாடா, உனக்கு பிடிச்ச நெய் ரோஸ்ட்டு பெப்பர் சிக்கன் இருக்கு, நீ வாப்பா செல்வா. இளம் சிட்டுகளின் உரையாடல்கள் அதோடு முற்று பெற்றது. உன் பொருள் எடுத்தா எடுத்த இடத்துல வை விஜிமா, நான் அப்படித்தான் செய்றேன்ப்பா. இங்க பாரு, உன் மெடி கிட்டு எங்க கிடக்குதுன்னு, உன் சுடி ஷால் ஃப்ரிட்ஜ் மேல, உன் கிளிப்பு சமையல் ரூம்ல. விஜி, ரகு உனக்கு சமையல் கத்து கொடுக்க சொல்லிட்டான், வா இருக்கு 10 என் கூட இரு, மெல்ல மெல்ல கத்துக்கலாம். அம்மா சொல்வதை எல்லாம் காதே கேட்காதது போன்று அமெரிக்கையாய் உண்ணும் விஜயை சாதாவா பார்வையிட்டு செல்வா படிப்பு என்னெல்லாம் மாற்றம் தருது என்று அதிசயப்பட்டான். நடத்தையில், செயலில், சொல்லில், நாகரிகத்தில் விஜயின் பாவனைகள் ஹைஃபையா மாறி இருந்ததுதான் காரணம். பச்சை லூஸ் சுடிதார் பெண் அதுக்குள் தொலைந்தே போனால் இந்த மாற்றத்தால். அன்றைய காட்சிகளின் பார்வையாளனுக்கு புத்தி அங்கு போனது. செங்கல்பட்டில் விஜயை விட்டு நண்பர்கள் இருவரும் மும்பை ரயில் ஏறியதுதான் இன்றைய வளர்ச்சிகளின் அடிப்படை. சென்னை நாடோடி வாழ்க்கை அங்கும் எதையும் தாங்கி வாழும் ஆற்றல் தர அப்போ அறிமுகமானது மைக்கேல். அவனும் சேரிபுரத்தை சேர்ந்தவன்தான். அவன் அடைக்கலம் தர கையில் இருந்த மிச்ச பணம் கொண்டு என்னென்னவோ சோதனை முயற்சி செய்து சம்பாதிக்கும் வழியை கண்டுபிடித்து விட்டான் ரகு. அவனின் ட்ரையல் எரர் திஸ்டுக்கெல்லாம் அலைவது செல்வா எனும் அடிமை. எது எப்படியோ சனி ஞாயிறு விஜிக்குத்தான் ரகு ஒதுக்குவான். அதுவும் சில மாதங்கள் தான். விஜி அந்த உறைவிட பள்ளியிலேயே செட்டில் ஆகிவிட போன் கால்கள் இவர்களின் உறவை உயிர்ப்பித்தன. ஒரு நாளும் செல்வாவை விஜி விஷயங்களில் முன் நிறுத்தவில்லை ரகு என்பது கவனிக்கத்தக்கது. மும்பையில் சமையலுக்கு என்று சேர்ந்தவர்தாம் லட்சுமி. பாதுகாப்பு, அன்பு, மரியாதை, நல்ல சம்பளம் என்று அனைத்தும் இந்த நண்பர்களிடம் கிடைத்ததால் விசுவாசி ஆகிவிட்டார்.
விஜய் இங்கு வந்த அவளது லீவு நாட்கள் ஆண்களின் வசந்த காலமாகின. ஒவ்வொரு விதத்தில் ரகு கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை எங்கு புதுசா கோர்ஸ் இருந்தாலும் கற்றுக்கொண்டான். தேடி தேடி படித்தான். லேப்டாப்பும் கையுமாக அதிலேயே முழு கவனம். சூட்சமமாக யோசிக்க அவன் கிரிமினல் மூளைக்கு ஹேக்கிங் சூட்டாக வருமானம் தர ஆரம்பித்தது. அல்லு சிலரை ஃப்ராடு வேலைகள் விட்டு ஒரே தொழிலாய் கடத்தல் பழகியதும் அப்போதுதான். உபரி தகவல். ரகு கையில் அபரிமிதமாக பணம் வர துவங்கியதும் முதல் வேலை வட்டியோடு 2 லட்சத்தை ஒரு கட்டாய் கட்டி நன்றி என்ற வார்த்தையோடு சென்னை சென்று அடகு கடை வியாபாரி கடையில் எரிந்துவிட்டு பறந்து விட்டான். இரக்கம் அந்த ஆளின் மீது கிடையாது. தங்கையை சீர் பண்ண உதவிய நன்றிக்கு அவ்வளவுதான். மும்பை இவர்களின் தொழிலுக்கு ஒரு நேரத்தில் நெருக்கடி தர பெங்களூருவின் கடை கோடியில் வீடு ரகுவின் பிளான் படி கட்டப்பட்டு ஊர் மாற்றிக்கொண்டனர். அங்கு இந்த நால்வரோடு 5 ஆனார் பாபா. யாரும் இல்லாது கல்யாணம் கூட பண்ணாது டிரைவராக வாழ்நாளை எந்த குறிக்கோளும் இல்லாது சுற்றி கொண்டிருந்த பாபாவுக்கும் லட்சுமிக்கும் அந்தரங்கமாய் செட்டாக அவரின் சேருமிடம் ரகுவின் அரண்மனையானது. இதே நேரத்தில் சென்னையில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் விஜயும் முதல் வருட படிப்பில் சேர்ந்தாள். நிரந்தர இருப்பிடமாய் இந்த ஊர் ஆனது. ரகு கார் போர்டிகோவை அடைய வீட்டின் உறுப்பினர்கள் உடம்பில் விரைப்பு வந்தது. ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட அமர்ந்தவன் கண்களால் விஜயை துழாவ, புக்கு படிச்சுட்டு இருக்கா செல்வா ரூம்ல? தாடை இறுகியது அவனுக்கு. செல்வா எங்க? டாக்டர்கிட்ட போறேன்னு வெளியில போனா, இன்னும் வரல. கொஞ்சம் இறுக்கம் தளர்ந்தது. மைக்கேல் வா சாப்பிட. இப்போதான் சாப்பிட்டே ரகு. ஆட வாடா, உன்னை பற்றி தெரியாதா எனக்கு? அடிக்கடி பசிக்கும். வா கம்பெனி கொடு. லட்சுமிமா, டெய்லி செல்வாவுக்கு கவிச்சி செய்யும்போது இவனுக்கும் கொடுங்க. ஒல்லியாகவே இருக்கான் பாருங்க. பாவா நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். ஆச்சுப்பா நீ சாப்பிடு. என்ன டல்லாக இருக்கு வாய்ஸு? சுகர் கூடி விட்டதா? டெஸ்ட் பண்ண வர சொல்லவா? தூங்கிட்டு இருந்தேன் ரகு, நீ வந்ததால பார்க்க வந்தேன். அதான் உனக்கு அப்படி தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. அவர் சிரிக்க திருப்தியானான் ரகு. அவன் உண்ணும் உணவு மிக எளிமையான சைவம்தான். அங்கு அனைவரும் அசைவ பிரியர்களாக இருக்க ரசம் தயிர் என்று ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், ஒரு பிடி உண்டு எழுந்து விடுவான். அவன் குணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை. நெடுநடு பனைமரம் உயரம், ஒள்ளி உடம்பு, மாநிறம், கலையான ஆண்மை ததும்பும் திருத்தமான முகம் ரகுவினது. தன் ஆபீஸ் அறைக்கு சென்றவன் செல்வாவுக்கு அழைக்க, வாத்துக்கு உணவு வாங்கிட்டு வந்துட்டே இருக்கேன் ரகு. சக்சஸ். நைட்டு குளத்துல விட்டுரு ரகு. டன். இவ்வளோ சீக்கிரம் அதிசயம் இல்லை. பணம் செல்வா, பணம். பரம்பரையாவே பணக்காரன் போல. இப்போ நடிப்புக்கும் கோடி கோடியா சம்பளமா? உடனே படிஞ்சிருச்சு. சீக்கிரவா. இதோ ரகு. வச்சுடுறேன். ஆசிம்மை சத்தம் இல்லாமல் தூக்கியது மும்பையின் பிரபல இரவு விடுதியில் என்றால், இறக்கியது அவனுடைய சென்னை ஆடம்பர அபார்ட்மெண்ட்டில். கள்ளுச்சாவி கொண்டு திறந்து உள்ளே விட்டாச்சு. பிளான் பக்கா. மறுநாள் காலை தூங்கியவன் போலவே எழுந்தவனுக்கு நடுவில் ஒரு நாள் அவனுடைய நாட்காட்டியில் சுத்தமாய் அழிக்கப்பட்டதை போன்று உணர்ந்தவன் தன் பிரவுன் நிற பாம்பு விழிகளை உருட்டி நேற்றின் எச்சத்தை நினைவுபடுத்த முயல, வி வடிவத்துடன் அடர் புருவத்துடன் சேர்ந்த 2 வட்ட விழிகளும் அந்த கண்ணழகி பேசிய கிள்ளை மொழி தமிழும் மட்டுமே எஞ்சின. தன் பொருள்கள் ஒன்றும் திருடப்படாது தொலையாது இருக்க தன் தகப்பனிடம் என்ன நடந்தது கேட்க, 50 கோடி போச்சு அசிம். இது ஆசிமின் ஆணவத்துக்கு கிடைத்த பலத்த அடி. ரௌத்ரம் மூல, நானே 1 நம்பர் கிரிமினல். எங்கிட்டே வா, வரேன். நீ யாரா இருந்தாலும் பணத்துக்காக இல்லை, என்னை தொட்டதுக்காக. நவ் கேம் ஸ்டார்ட்ஸ். தயாரா இருங்கடா பயல்களா, இருங்க என் மரண அடிக்கு. கருவினான். அத்தியாயம் 6. பொறாமைகளும் பகைகளும் சாதாரண மக்களுக்கே வரும்போது அபாயகரமான தொழிலை சட்டத்துக்கு புறம்பாய் செய்யும் ரகுவுக்கு வராதா என்ன?
அவனும் தன்னோடு உறவாடும் பாம்புகளின் விஷ அளவு தெரிந்துதான் தள்ளி நிற்கிறான். இப்படி யாருக்கோ யாரோ வைத்த வலையில் இவர்கள் புறம் வண்ணும் திரும்பியதும் விதியே. ரகு தம்பி, லட்சுமி அம்மா, சொல்லுங்கம்மா. விஜி பாப்பா படிப்பு முடிக்குது. ஆமா, கல்யாணம் பத்தி செய்யலாம். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? பொண்ணுங்களை விவரம் தெரியும் முன்னாடியே கட்டி கொடுத்துட்டா ஊனி வாழ்ந்துக்கும்பா. என் வயசு அனுபவத்துல சொல்றேன். இல்ல லட்சுமிமா, அந்த காலம் போல இன்னைக்கு இல்ல. அவ இன்னும் எம்டி படிக்கணும், பேர் வாங்கணும். அப்புறம் நிதானமா அவ படிப்புக்கு ஏத்த மாதிரி இடம் பார்ப்போமா. ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. செல்வா தம்பிக்கு ஆசை இருக்கும் போல. நீங்க சமைக்கும் வேலை மட்டும் பாருங்க பிளீஸ். எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்கு. போல புறைய என்று ஊகம் பேசி யார் மனதையும் கலைக்காதீங்க, சரியா? சட்டென்று அழுத்தமாக அவன் சொல்லி அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விட்டான் காரியக்காரனாய். லட்சுமிக்கு கண்ணில் கண்ணீர் பொங்கி அது பாட்டுக்கு ஊற்றியது. தள்ளி நிறுத்திட்டான் ரகு என்று. ஏதேதோ ஏமாற்றங்கள் தோன்றினாலும் தன் அருகில் இரவில் துணைக்கு படுக்கும் பாபாவிடம் வலியோடு இந்த நிகழ்வை பகிர தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் பாபா. அன்னைக்கே சொன்னேன் இல்ல, உனக்கு ஏன் இந்த முந்திரி கொட்டத்தனா? அவன் தங்கச்சி, அவன் ஃப்ரெண்டு, நமக்கு முன்னவே அவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள். செல்வாவுக்கு விஜிதா வேணும்னா ரகு சட்டையை பிடிச்சு கேட்கட்டும். விஜிக்கு பிடித்த இருந்தா அண்ணே எனக்கு செல்வா வேணும்னு கேட்கட்டும். ரகுவுக்கு விஜய பத்திய கனவுகள் அதிகம். நீ சம்பந்தமே இல்லாம இடையில போய் கட்டிக்கூடு என்பது எவ்வளவு பெரிய முட்டாத்தனம். இதுல வேற லூசு போல அழுவுற. உன் எல்லை எது புரிஞ்சுக்கொள்ளச்சு. நாமளே அனாதிகள். ரகுவும் செல்வாவும் தான் நம்ம நல்லது கெட்டத பார்க்கணும். நமக்கு தான் அவங்க தயவு தேவை, அவங்களுக்கு இல்ல. ஆனா இருவருமே ஒரு நாளும் நம்ம வெளியில போங்க நீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு குணத்துல இருந்தாலும் அன்பானவங்க. அதனால அம்மா ஸ்தானம்தான். நீ நிஜ அம்மா இல்ல லட்சு. யதார்த்தம் பேசிய பாபாவின் வார்த்தைகள் தவறை சுட்டி காட்டினாலும் அன்பால் உறவின் ஆலயத்துக்குள் சென்றிருந்தவருக்கு அழுகைதான் வந்தது. அழாதடி, கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேன் மச்சான், என் அன்பு காய். சரி அழு, அதை பத்தி ஒண்ணுமில்ல, வேலையை பார்த்துக்கிட்டே அழு, தூக்கம் வருது. ரெட்டை அர்த்தத்தோடு பாபா லட்சுமியின் தலையை கீழே தள்ள, தினமும் செய்யணுமா? அப்படியே ருசி காட்டிட்ட, போதை போல ஆகிடுச்சு. கையில் இருக்கும் மிக்சிங்குடன் கூடிய சோமபானத்தை குடித்து லட்சுவோடு சரசம். இருவருக்கும் பிடித்த இரவு நிகழ்வுகள். வாழ்வின் கடைசி படியில் நின்று கொண்டு ருசிக்க துடிக்கும் தேன் துளிகள். ஏ பொண்ணு, நீ யாரே? இங்க என்ன வேலை? ஒல்லியா திரு திரு திருட்டு விழியோடு தங்கள் வீட்டின் முன்பு வாசல் வரை வந்து நின்ற இளம் பெண்ணை சந்தேக கண்கொண்டு விசாரித்தான் மைக். இங்க எங்க பாட்டி தான் இங்க வீட்டு வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, என்ன அனுப்பி விட்டாங்கன்னா. ஓ, உனக்கு என்ன வயசு? சொன்னாள். பார்த்தால் தெரியல, உள்ள போ, லட்சுமி அம்மானு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்கண்ணா. அவள் அவன் கை காட்டிய திசை வழியே போக முனைய, ஏய் நில்ல, என்ன அண்ணான்னு கூப்பிட்ட பாத்துக்கோ. சரி, நாக்கை கடித்து அப்பாவியாக முகம் பதட்டப்பட்டு, சாரிங்க, இங்கிலீஷ்லாம் பேசுற, பிளஸ் டூ படிச்சிருக்கேன், மேல படிக்க வைக்க வழி இல்லை, டைலரிங் பழகி வீட்டில் ஒரு வருஷமா ஏதோ பண்றேன். ஓ, ரகு கிட்ட சொல்லி படிக்க வச்சா படிப்பியா? படிக்கும் ஆசை உண்டா? ரொம்பவே உண்டு, ஆனா அம்மா விடாது, சும்மா கட்டிக்கு ஆள் தேடிட்டு இருக்கு. போயிட்டு வரேன் அங்கிள். இதுக்கு அண்ணனே தேவலாம் போல, அங்கிள் லுக்லயா இருக்கேன், வாய்ப்பே இல்லை. ஏ குட்டி, உன் பேர் என்ன? சுமதி. சுமதி, நான் அங்கிள் போலவா இருக்கேன். சுமதி இப்போ சலித்த பார்வை பார்த்தாள். உன்கிட்டயே இன்னைக்கு பூரா பேசிட்டு இருக்கணுமா என்பது போல. புரிந்து கொண்டவன் சரி உள்ள போ என்று விட்டான். அழகாத்தான் இருக்கா குட்டி, கிள்ளு சதை இல்ல, கோழி எப்படி இருந்தா என்ன, குழம்பு போதும். குச்சிக்கு சேலை கட்டினாலும் அதை பெண்ணாகவே பார்க்கும் வீக்னஸ் கொண்ட மைக்குக்கு சுமதியும் அப்படித்தான் போக பொருளாய் தெரிந்தாள். உயிரா நினைக்கல. 6 மாதங்களுக்கு பிறகு விஜயின் மருத்துவக் கல்லூரியில் ஏதோ 3 விஷயங்கள் ஒன்றாய் சேர்ந்து பெருமை சேர்க்க கோலாகல விழா எடுத்தனர். அன்றைய சிறப்பு விருந்தினனாக அசிம் ஸ்ரீவத்சவ். ஆண் பெண் என்றும் பாராது அங்கு ஒரே மாதிரியாய் உற்சாக வலை எழும்ப, தூரத்தில் தான் என்றாலும் அந்த கந்தர்வனின் அழகை அமெரிக்கையை
வார்த்தால் இருந்ததை விட எடை ஏறி தங்க நிறத்தில் ஜொலித்தவனை ரெண்டு கண்ணையும் மூடாது விஜி சைட்டோ சைட்டு. கிட்டே போய் பழகும் மேலே விழும் ஐடியாலாம் இல்லை. அநாகரிகமாக வழிந்தவர்கள் கையில் கழுத்தில் கையெழுத்து வாங்கினவர்களையும் ஏன் எட்டி கண்ணத்தில் முத்தமிட்டவர்களையுமே ஃபன் மூடிலேயே பார்த்து சிறு குழந்தையாக ரசிச்சிட்டு தான் இருந்தாள். என் ரசிகைகளோடு ஒரு மணி நேரம் என்று அவனே வாலண்டியராக வந்து இப்படி சிக்கிக் கொண்டான். ரெண்டு மூணு முறை அவன் பார்வை இவரிடம் பதிந்ததை கூட கூட்டத்தினரை பார்க்கும் போது இயல்புதானே குனிந்தும் கொண்டாள். வயது அடி வயிற்றில் கிளர்ச்சி பண்ணியது. அவனது பார்வை இவளுக்கு நாணத்தை விளைவித்தது என்றும் கூட வச்சுக்கலாம். ஒரே ஒரு டான்ஸ் ஆடுங்க அசீம், திரும்ப திரும்ப கத்தி பெண்கள் கூட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ய, இங்கிருப்போரில் ஒரு தேவதை என் கூட ஆடினால் நான் ஆடுறேன், யார் வரீங்க, நான் நான் என்று ஒரே கூச்சல். ஒழுக்கம் ஒழுக்கம் என்று கூவும் கல்வி நிர்வாகம் கூட ஆண்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஹாஸ்டல் பெண்கள் தானே என்று இன்று கண்டுகொள்ளவில்லை. ஆசைப்பட்ட பெண்கள் பீர் ஒயின் என்று அருந்தி விழாவை சிறப்பிக்க விஜிக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லை. சாதா பட்சியது. தொங்கு தொங்குன்னு உற்றிய ஆட்டம் அசீமுக்கு முன்னாடியே உச்சிக்கு பித்தம் ஏறிய பெண்கள். அளவாய் பெண் தேடும் அவனுக்கே அந்த பெண்களின் அட்ராசிட்டிஸ் பிடிக்கல. கழுகின் குறி இறையே விஜியே, காப்பி கலர் கண்கள் மலர்ந்து விஜயின் அருகில் சென்று நடனத்துக்கு அழைக்கும் விதமாய் கைகள் கேட்க, கூட்டம் முழுக்க விஜி விஜி என்று எக்காலமிட நாணத்தை குத்தகை எடுத்து தன் மானிடம் சிவக்க வெட்கி நடுங்கி நின்றாள் அப்பூ மகள். சக்தி மிக்க ஆண்களின் விளையாட்டில் காயப்பட போவது இவ் மெல்லிய மலரோ, காலம் சொல்லும். ஆசிம் தன் விளையாட்டை ரகுவின் பலவீன புள்ளியில் இருந்து ஆரம்பித்து விட்டான். ரகுவின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 7. காருக்கு அருகில் வந்த அசீம் முதலில் கிருமி நாசினி திரவத்தை எடுத்து கை கழுவினான். விஜயின் கை தொட்டு பட்டும் படாது சும்மா நடனம் என்ற பெயரில் நாலு அசைவு அசைந்து கூட்டம் கூச்சலிட தேர்ந்த நடிகனாய் வில் யூ மேரி மீ என்று கேட்டு விஜயின் வட்ட கண்ணை விரிய வைத்து அன்று கண்ட அதே காட்சியை நினைவு சேகரிப்பு இணையத்தில் இருந்து திரும்ப கொண்டு வந்து மேட்ச் பண்ணி அதே கண்ணு, இவளே தான் அவள் நிச்சயப்படுத்தி கொண்டான் அசீம் எனும் பேரழகன். முகம் குளுமையை ஊருக்கு காட்டினாலும் உள்ளில் எரிந்த வெப்பம் நாடி நரம்பெல்லாம் கொதிக்க வைத்தது. கிட்டத்தட்ட தூங்கும் எரிமலையாய் நின்றான் எனலாம் அவன் நிலையை. வேண்டாம் என்பது போல தானா தலையாட்டிய விஜயை, மாட்டேன் என்றால் மடல் ஏறுவேன் அன்பே, கவிதையாய் புலம்பி அப்பெண்கள் நிறை கூட்டத்துக்கே வெறியேற்ற எக்கால கூச்சல். அசீம் வி லவ் யூ திரும்ப திரும்ப ரிதமாய் வெகு சத்தத்தோடு திருப்தியாகி பர்சனல் விசிட்டிங் கார்டை விஜி கையில் மறைவாய் திணித்து கால் மீ டார்லிங், வசிய பார்வை கண்ணை கண்ணோடு உண்டு சொல்லி இவ்விரவை இனிய இரவாய் மாற்றிய நான் என்றும் மதித்து ஆராதிக்க கூடிய அனைத்து தேவதைகளுக்கும் நன்றி நன்றி. முதுகை பாதி முன்பக்கம் தாழ்த்தி பசப்பு சம்பிரதாய வார்த்தைகள் பேசி பெரிய கும்பிடு போட்டு சுத்தி கொண்ட தேனீக்களை ஜிம்பாய்ஸ் கொண்டு நாசுக்காய் விளக்கி காருக்கு வந்துதான் கை கழுவி எரிச்சலை தீர்த்து கொண்டான். விஜயின் புது பெண்ணை ஒத்த நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு ஏதும் அந்த கல் நெஞ்சுக்காரனுக்கு அருகில் நெருங்கவில்லை. பொட்ட நாய், கால் பண்ணும், கேவலமாக உதட்டை சுழித்தான். என்னை கண்டுகொண்டானா? முதல் சந்தேகம் விஜிக்கு. ஆனால் எதிராளியின் முகமோ வார்த்தையோ ஏதும் வெளிப்படுத்தாது இருக்க புள்ளி அளவு கூட தெரிய வாய்ப்பில்லை. இவளா அலட்சியமாக இருந்தாள். ஆசிம் சிறந்த நடிகன். பேச தேவைப்படும் போதில் மட்டும் உணர்ச்சிகளை வெளிக்காட்ட தயார்படுத்தப்பட்டவன் எனும் சாதாரண லாஜிக் மறந்துவிட்டாள். அவன் உணர்வுகளுக்கும் நல்ல விலைகள் கிடைக்கிறதல்லவா? இதெல்லாம் அறிய புரிய அவளும் நடிகையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் சாதாரண பெண் தானே. நொடியில் உள்ளுணர்வு எச்சரித்ததை மறந்து ஹிப்னாட்டிசத்துக்கு ஆட்பட்டவள் போன்று அவனை பற்றிய எண்ணங்களிலேயே கிடந்தாள். தன்னோடு நடனம் ஆடிய அசீமை இன்னும் கூட நம்ப முடியல. தெய்வமே நேரில் வந்து
வரம் கொடுத்த பூரித்த உணர்வுதான். அதன் சிலிர்ப்பு இன்னும் உடலை விட்டு போகாது. அதன் அதிர்வுகளை சுகமாக பரப்புவதும் பிடித்துத்தான் இருக்கு. சும்மாவே படிக்க மாட்டாள். இப்போது இவ்வுணர்வு வேறு. மனசை முழுக்க அபகரித்து அதே எண்ணம்தான். உள்ளங்கை சொர சொரன்னு தான் இருக்கு. ஆண்களுக்கு அப்படித்தான் இருக்கும் விஜி. ஒரு மனம் இல்லை இல்லை, எக்ஸசைஸ் பண்ணா வெயிட்டு லிப்ட் தூக்கினா அப்படி ஆகும். செல்லு கையும் இப்படித்தான் இருக்கும் விஜி. மறுமணம். தனக்குள் சிரித்து கொண்டாள். ஸ்டார் என்பதால் அநியாயத்துக்கு அவன் கை பஞ்சு கையா இருக்கணும் நினைப்பதெல்லாம் அதிகம் என்று. கற்பனைகளுக்கு ஏது இல்லை. அவன் எக்ஸிக்யூட்டிவ் காடையே கலக்கியது. கால்மி சொன்னாலும் இவளுக்கு பேச தைரியம் இல்லை. அவன் தொட்ட உள்ளங்கையே மணக்கும் போதில் இதே அட்வான்டேஜ் எடுத்து பேச விருப்பமில்லை. இவளுக்கு அவன் அண்ணன் தந்திருப்பது பேசிக் மாடல் போன் மட்டுமே, அதுவும் மறந்த பழசு. இதான் நமக்கு சேஃபமோ? ரகு சொன்னது விஜிக்கு வேதம். ஓரளவு தங்கள் குழு நிலை விஜிக்கு கடலில் கால் நினைக்கும் அளவே அறிந்தது. ஆழ கிரிமினல் விவரம் தெரியாது. தெரிந்தாலும் அண்ணன் காட்டிய வழிதான். எதிர்த்து தர்க்கம் செய்யும் எண்ணமும் இல்லை. வெரி சேஃப் மைண்ட் செட். வில் யூ மேரி மீ? கடைசியாக கேட்ட அசீமின் வார்த்தைகள் இப்போ நினைச்சு பார்த்து சரியான காமெடி. குலுங்கி சிரித்தால் லூசு போல. அதுவும் இனித்தது. இளைய மனது அந்த கனவில் கூட நனவா நினைவை எண்ணி தோழிகளின் கேலிகள் இந்த அம்மாவுக்கு முடிசூட இளவரசி பிரம்மை தர ஓசி புகழ் சந்தோஷம் அது தனி கணக்கு. லூசு தனத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு புதுசா நாலாம் நாள் காலேஜுக்கு இயல்பு மாணவியாக விஜி போயாச்சு. ஆசிமை மறந்தாச்சு. நாலு நாள் காத்திருப்பு வெறி ஏற்றியது ஆசிமை. எப்போ சிக்கும் மீன் என்று செல்லை பார்த்துட்டே இருந்தான். பதில் வரவே இல்லை. தன் அழகு புகழ் எல்லாம் மாயைதானா? முதன் முதலா ஒரு பெண்ணை பேசுன்னு நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவள் கொஞ்சம் கூட மதிக்கல. தன்னை குறித்த கர்வம் மற்றும் அதீத தன்னம்பிக்கைக்கு முதல் அடி. அவளும் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவள் தானே. உஷாராக இருப்பாள். வேற ஒருத்தின்னா இந்நேரம் மடியில் படுத்து கிடப்பா. தாடை இறுகினான். விடமாட்டேண்டி கருவாச்சி. அழகிய பாம்பு கண்ணாடியாக மினங்கியது. அவன் பெர்சனல் செல் ஒலி இசைக்க திரும்ப ஒரு ஏமாற்றம். இது அவனோடு எப்பவும் கோப்பை ஏந்தும் நண்பன். என்ன அசி, வர வர தீர்ந்துட்டு வர மாதிரி இருக்கு? மெடிக்கல் காலேஜுக்கு பெரிய தொகை கொடுத்துருக்க போல. மீடியால கொண்டாடுறாங்க. நாக்கை கடித்தான். அச்சோ, இதில் தான் அந்த கேங் உஷாராக இருக்கும். பழமையான காலேஜ் இப்படியெல்லாம் ஏதாச்சும் தந்துதான் உள்ளேயே போக முடிந்தது. நான் ரொம்ப பிஸி சரண், அப்புறமா கூப்பிடுறேன். வச்சிட்டு அவனுக்கு கிடைத்த அவள் நம்பர் போட உபயோகத்தில் இல்லை என்றது. பைத்தியம் போல கபகபனு சிரிச்சான். நல்லா இருக்கு இந்த கேம். வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ், நான் அசல மாட்டேன். வரேண்டி நேர்லையே. வீட்டிலேயே ரசனையாக அமைக்கப்பட்டிருந்த பார் ரூமில் 300 ஆண்டுகாலம் பழமையான ஒயின் உண்டு. அதை இன்று வழக்கத்திற்கு மாறாக எடுத்து சுவைத்தான். சொட்டு சொட்டாக ஒவ்வொரு துளியிலும் விஜயை என்ன செய்யலாம் நினைப்பே. தன் பேயேவிடம் நாளை அப்பாயின்மெண்ட் முழுக்க கேன்சல் செய்துட்டான். எங்கே போறேன் என்று கூட சொல்லல. இனி எல்லாம் ரகசியம்தான். மறுநாள் விஜயின் மருத்துவமனை பயிற்சி நேரத்தில் தாடி வச்சு தொப்பி போட்டு லேசா கருப்பு மேக்கப் போட்டு விஜயின் எதிரில் நின்று, ஏன் போன் போடல விஜி கேட்க, சட்டுன்னு ஆளை அடையாளம் தெரியாது விஜி மருண்டு விழிக்க, நான் அசீம் வாட்ஸ்அப். பதில் சொல்லு. இப்போ நார்மல் ஆனவள். என் மாமா பையன் கூட சுத்திட்டு இருந்தேன் சார், நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்கும் போனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் விட மாட்டாருங்க, சாரிங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஓகே, வேண்டாங்க. நீங்க வானம் போல நிலா நட்சத்திரம் போல அண்ணாந்து பார்த்து பிரமிப்பா ரசிக்க வேண்டியவங்க. உங்க கூட உறவு எங்களை போலவங்களுக்கு செட் ஆகாதுங்க. ப்ளீஸ் வரேங்க. திரும்பியும் பாராது மிக தெளிவாய் பேசி விலகி சென்றவளை நாடகக்காரி சபித்தான் நடிகன். அத்தியாயம் 8. பின்னோடு இரு கைகள் இடுப்பை பற்ற அந்த கள்ளன் யார் என்று சுமதிக்கு நன்றாகவே தெரியும். இந்த 6 மாதத்தில் பேசி பேசி இருவர் உறவும் பலப்பட்டு விட்டது. வீட்டில் என்றால் யாராவது கண்டித்து இருப்பார்கள். மைக்கிற்கு பெண் சகவாசம் அதிகம், தள்ளி இரு என்று. சுமதியை பூனை போலவே
பொறுமையாக நேரம் பார்த்து கையாண்டு காதல் என்ற மாய வலையில் வீழ்த்து விட்டான் மைக். வீட்டில் பார்த்து சிரிப்பதோடு விட்டுட்டு அப்பப்பு வெளியில் சந்திப்பதும் விதவிதமான துணிகள், சுவை மிக்க உணவுகள், ஃபேன்சி பொருள் என்று வாங்கி கொடுத்து இனிக்க இனிக்க பேசி முழுக்க கவர் பண்ணிட்டான். இப்போது அவனது கை பாவையவள் புத்தி பூரா தன்னை மட்டுமே கொண்டாடும் ஆணிடம் விழுந்து கிடந்தது. அவன் வள்ளல் தன்மைக்கு சிறுக சிறுக பெண்மையின் பொக்கிஷத்தை சுமதி விட்டு கொடுக்க காமனாகிய மைக்குக்கு அப்பப்பு தொட்டு திங்கும் பண்டமானால் அவ்வெளியுலக விவரமில்லாத சிறு பெண். காதல் தொடக்கம் என்றால் கல்யாணம்தானே அதன் முடிவு? இவளது யதார்த்த நினைப்பு வாய்விட்டு கேட்கல. ஏமாத்திடுவானோ சந்தேகமே வரல. காதலனுக்கு மனசை முழுக்க ஒப்படைத்து விட்டாள். அவனது சிறு தொடுகையில் பூவாய் மலர்ந்தாள். இன்னும் இருவருக்கும் முழு உறவு நடக்கவில்லை. தனிமை வாய்க்கல அவ்வளவே. சுமதி தயார்தான். இன்று அவளது பாட்டி ஒரு கேதத்துக்கு சென்றிருக்க போக விரும்பாதவள் போலவே எரிச்சலாக உள்ளூர மகிழ்ச்சியோடு ரகு வீட்டுக்கு வர மைக் இல்ல. இவளே தன் விலை குறைந்த போன் வழியாக கூப்பிட அவனும் பகலில்தான் பார்க்கும் மெக்கானிக் வேலையில் இருந்து லீவ் சொல்லி ஓடி வந்து மைக் இப்போ லீலை கட்டி அணைத்து, லட்சுமா வந்துருவாங்க மைக், பின்னாடி டாமிய குளிப்பாட்டிட்டு இருக்காங்க, நான் உள்ளே வந்தது கூட தெரியல, அதை விடு, அடுத்து பேச விடாது, வாயோடு வாய் சேர்த்து இதில் அணைப்பு. நான்கு உதடுகள் ருசி பார்க்கப்பட்டு எச்சில் ரசங்கள் பிழியப்பட்டு நாக்கு பல் ஏதும் வித்தியாசம் பார்க்கப்படாது மோகத்தில் காமத்தின் திறவுகோளாய் முழு முத்தம். அங்கு அந்த வேலை திறம்பட நடந்தாலும் மைக்கின் கைகள் இன்னும் அடுத்தடுத்த மேடு பள்ளங்களை தடவி எடுத்து திருப்தி ஆகாது. அவளது மேல் சட்டைக்குள் உள்ளே போய் தனக்கு பிடித்ததை ராவாய் பறிக்க ஆணின் தொடல் ருசி கண்டவள் தடுக்காது வசதியாக ஏந்தி கொடுத்தாள். வலிக்குது மெதுவா, தாபத்தில் முனகினாள். அவன் கைகளின் வன்மை தாளாது வலியும் சுகமும் ஒருங்கே போதை தந்தது. இப்போ பெருசா ஆகிடுச்சு சுமி, புதிதாக செடி வளர்ப்பவன் அதிசயப்படுவது போல உறுப்பை புகழ்ந்தான். கலவி பற்றி சொல்லும் இலக்கியங்கள் எடுத்துரைக்கும் தன் இணையை புகழ்தல் உறுப்பு நலன் பாராட்டலில் கில்லியாக இருந்தான் மைக். பணத்துக்கு போகும் ஆட்களிடம் பேசக்கூட மாட்டான். காரியம் பாதுகாப்பா முடிஞ்சுதா உதறிட்டு வந்துருவான். அந்த பெண்களின் அனைத்து சாதுரியமும் இவனுக்கு அத்துப்படி. சுமி வேறு ரகம், நல்ல வெரைட்டி, ஆனால் தத்தி லூசு. மொத்தமா கொடுக்கும் பணத்தை சில்லறையாக செலவழிச்சு தேடுறப்போ போக வசதியா வச்சுக்கலாம் கணக்கு போட்டான். பார்க்க அழுக்கு துணியும் ஒல்லியா கருப்பா குட்டையாக சத்து இல்லாதவன் போல வெளி பார்வைக்கு தெரிஞ்சாலும் அவனுக்கு பணமா மட்டுமே லட்சக்கணக்கில் இருக்கிறது. அது அவனுக்கும் ரகுவுக்கும் மட்டுமே தெரியும். ரகு பணம் கைக்கு வந்ததும் அவரவருக்கு கொடுத்து விடுவான். செலவில் தலையிடமாட்டான். அரச குணம் கொண்டவன். எல்லாமே அவனிடம் சரியாக இருக்கும். எள்ளளவும் எதிலும் அசட்டையாக இருக்கவே மாட்டான். இது உள்வீட்டு குழு ஒற்றுமை. எப்போவுமே விளையாட்டிகிட்டே இருந்தா மூச்சு விட சிரமப்பட்டாள். இவளது கிசுகிசு குரல் அவனை ரொம்பவே தூண்ட இப்போ வாய் வழியே இம்சை கொடுத்தான். நிபுணன் கையில் யாழணைய அறியா பெண் விரல்கள் வேறு இடத்தில் மீட்ட முப்புறம் எரியும் தீயானால் சுமி என்னை ஆண்டு விடு. மண்டியிட்டு கேட்கும் நிலையில் பெண்மையின் அத்தனை கேந்திரங்களையும் கொதி நிலைக்கு கொண்டு வந்தான். தூரத்தில் லட்சுமி அம்மா சுமதி கூப்பிடத்தான் இருவரும் பிரிந்தார்கள். மைக்குக்கு இன்று முடிச்சே ஆகணும், வெறி கூடியது. வீட்டை விட பாதுகாப்பான இடம் வேறு ஏது? என்னங்கம்மா? இங்கிருந்தே பதில் சுமதி. வேலை முடிச்சிட்டியா? பாதி செய்யல, ஆனாலும் முடிச்சிட்டேம்மா. பொய். அப்போ ஸ்டோர் ரூமை ஒதுங்க வச்சுட்டு நோட்ல எது எவ்வளோ இருக்கும்னு தோராயமா எழுதி வையி, நான் குளிச்சுட்டு இதோ வரேன் என்று நாயை குளிப்பாட்டியதால் நனைந்த ஈர உடையோடு அவர் அறைக்கு போய்விட வலிய கிடைத்த வாய்ப்பு. அப்படியே இழுத்துட்டு போயிட்டான் மைக். ஐயோ வேலை இருக்கு, முடிச்சிட்ட பிறகு செஞ்சிரு வாடி என் தே. இன்னைக்கு உன்னை செய்யறேண்டி, கிழிச்சு தொங்க விடுறேன். உடைகள் கூட கலைக்காது மேலேயே படர்ந்து விட்டான். அகல கழுத்து வழியே துருத்தி நிற்கும் அழகு குட்டி கோபுர வடிவ கோலங்களை எடுத்து கடித்து இழுத்தான்.
படைப்பிலேயே மேற்பகுதியில் கவசம் இருந்ததால் இவன் வன்மைக்கு அது காயப்படாமல் இருந்தது. பெண்மையின் இறுக்கம் முதுகுக்கு மூளைக்கும் ஒரு சிறு பந்து ஓடி சிலிர்ப்பு தர இரக்கமே இல்லாது அசைவு கொடுத்து அப்பெண்ணை காம மோகினியாக ஆக்கினான். அனத்தி தடுத்தவளை அகட்டி கொடுடி கெட்ட வார்த்தையில் கொஞ்சி செய்ய வைத்தான். அசைவுகள் உராய்வுகள் இருவருக்குமே சுக அதிர்வுகள் தர கள்ளக்கூடல் மேல் அதிக சுவை தந்தது. முடிந்து ஓய்ந்ததும் மைக், போதும் போது எந்திரி, போய் சந்தேகம் வராது வேலை செய், நான் போறேன் என்று தன் அறை பக்கம் வேகமாக சென்று மறைந்து விட்டான். ஒரு கண்ணத்து முத்தமாவது தந்திருக்கலாம். லேசான ஏமாற்றம் வந்தது சுமதிக்கு. இங்கோ அச்சோ ஒன்னும் போடலையே அவசரத்துல, மைக் திகைப்பு. மாத்திரை வாங்கி கொடுப்போம், சமாதானமாகி பின் ஆனால் உரை போடா, இந்த உறவுதான் செம்ம. இதயம் சொன்னது. அடுத்து சுமிக்கு முக்கியமாக வாய் வேலை சொல்லித்தரணும். தத்திக்கு ஒண்ணுமே தெரியல, குறைபட்டு கொண்டான். நாலு குதிரை வைத்து தேர் ஓட்டியவனுக்கு ஒற்றை கழுதை சவாரி, அதுவும் இவன் மட்டுமே இயங்கும் விளையாட்டு ஓர் அடிச்சது. சுமையை கொஞ்சி சுவைத்தாலும் இப்பொழுது பொறுமைக்கு பஞ்சம் வந்துவிட்டது. குளித்து முடித்து வந்த வழியே திருடன் தன் வேலைக்கு சென்று விட்டான். லட்சுமி அம்மா இருந்தாலும் கடைசியாக ஒரு ரகசிய பார்வையாவது பார்க்க வருவான் என்று காத்திருந்த சுமிக்கு ரெண்டாவது சின்ன ஏமாற்றம். ஆண் வேறு பெண் வேறு, உணர்வு நிலைகள் எதிரெதிர். இருந்தாலும் வாசல் தாண்டும் காதலனை பிடிக்க தன் சோர்வு தாண்டியும் வேலை முடிந்தது என்று பொய் சொல்லி பின்னோட பார்க்காது கிளம்பி போய்விட்டான். இரவில் படுக்கும் பொழுதுதான் சுமி ஞாபகம் வந்தது. அடடா ஒன்னும் யூஸ் பண்ணலையே, பில்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான், தூங்கிவிட்டான். சுமதி மேலிருந்த கவர்ச்சியும் போய்விட்டது ஒரே நாளில். விருந்து உண்ணும் வரைதான் வாழை இலைக்கு மதிப்பு. இங்கு அசிம் சென்னை வீட்டிலேயே ஓய்வு எடுத்தவாறே பல சிந்தனைகள். இந்த பொண்ணு வழியா அந்த நெட்வொர்க் முழுக்க பிடிக்க போட்ட திட்டம் தவறோ? திரும்ப தன் தேடுதல் வேட்டை நாளிலிருந்து ஆரம்பித்து இன்றில் நிறுத்த இவளை தவிர எந்த ருசுவும் கிடையாது. சரியாகத்தான் இருக்கு, திருப்தி ஆனான். இணைந்த அடற்பூர்வம் கொண்டவள் என்பது கூடுதலாய் ஆளை கண்டுபிடிக்க உதவியது உண்மை. இப்போ இவளை பேச வைக்கணும், நடுவினாலும் விடக்கூடாது. தொடர்ந்து இம்சையை கொடுத்து நீ இன்றி நான் இல்லை என்ற நிலைமை ஆக்கி விவரம் வாங்கணும். அந்த கட்டுமஸ்தானவன் இவளுடைய லப்பராக இருக்கலாம். பல்லை கடித்தான். தன் மேனேஜரை அழைத்து ரொம்ப நாளாக ஒரு தமிழ் பட தயாரிப்பாளர் இவனை நடிக்க வைக்க தழுகீழாக முயற்சி செய்ய சம்பளம் பெயராது மொக்க கதை என்று அவரை மதித்ததே இல்லை. இன்று அவரை அழைத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேட்டு அட்வான்ஸ் போட சொல்ல அசிமுக்கு பைத்தியமா என்று அவர் விழித்தார். காரணம், அவர் உப்புமா படம் எடுப்பவர். இவன் நடித்தால் இவனுடைய இமேஜ் டேமேஜ் உறுதி. படம் தொடங்கினாலும் நடக்குமா, கடவுள் கூட உறுதி சொல்ல முடியாது. அசிம், எதுக்கு வெளியில போவது தொட்டுக்கிட்டு? ஹாலிவுட் ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கேன், நாம நெக்ஸ்ட் லெவல் போவோம், எதுக்கு இதெல்லாம்? பிரம்மாண்டம் அது இதுன்னு நடிச்சு போர் அடிச்சுட்டு ராம், ஜஸ்ட் மினிமம் டேஸ் காய்ச்சிட்டு கொடுங்க, ஒரு மாற்றமா செய்யறேனே. பணம் ரொம்ப குறைச்சலா? பார்ப்போம், அந்த ஆளுக்கு தர முடியலனா லாபத்துல பர்சன்டேஜ் சொல்லிருங்க. இது அதை விட மோசம், ஓடினா தானே லாபம் வரும் பங்கும் வரும். அந்த ஆள் கெப்பாசிட்டிக்கு என்னத்த, தலைக்கு என்னாச்சு, திடீர்னு லோ பட்ஜெட்டுக்குள்ள இறங்குது. ராம் மைண்ட் வாய்ஸ், ஓகே நமக்கு சாதகமா பேசுறேன் அசிம், இதுல என் வரைக்கும் தொல்லை இல்லாம வந்தா அந்த ஆள் தரும் சம்பளத்துல உனக்கு 25 போனஸ் ராம். அந்த அளவுக்கு நீதான் எஃபர்ட் போடணும், பிரச்சனையே வரக்கூடாது. இது கிடைச்சி ஷூட்டிங் தொடங்கிட்டா சென்னையிலேயே இருந்து முடிச்சுட்டு தான் வேறு ஏதும், ஸோ அது மாதிரி மற்ற டேஸாக கலைச்சி போடு. போனஸ் அமௌண்ட்டுக்கு மகிழ்ந்த ராம் முழுக்க கால்ஷீட்டு என்றதும், இப்படி மொத்தமாக கொடுத்தா எப்படி ஆசும், சொன்னது செய்யுங்க ராம், பேர் கெடும், அவசரப்படுறவங்களுக்கு பணம் ரிட்டர்ன் பண்ணி முடிச்சு விடுங்க, நான் வேணும்னா பொறுக்க சொல்லுங்க, முடிஞ்ச வரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்கீங்க அசிம்? 8 மணிக்கெல்லாம் உறங்கினால் மட்டுமே முகம் களையாக இருக்கும், நேரமாச்சு. இதோ அவ்வளோதான், படுக்க போயாச்சு. சென்னையில் தான் இருக்கேன், அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க, இப்போவே உப்மா கிட்ட பேசிடுங்க, நாளைக்கு முகூர்த்த நாள் தான், பூஜை போட சொல்லிடுங்க, காலையில் குட் நியூஸ் சொல்லி எழுப்புங்க, குட் நைட். அசிம் அழைப்பை துண்டிக்க, இதென்ன முரட்டு பிடிவாதம், இதனால் வரை
அவர் பார்த்த அசிம் இப்படி இல்லை. அயர்ந்தார் ராம். தூக்கம் வாராது தவித்த விழிகளை 100 ரிவர்சல் எண்ணி 44 வரும்போதே சொக்கிவிட்டான் அசிம். அவன் பழக்கப்படுத்தி வைத்திருக்கும் டெக்னிக். மறுநாள் கண் விழித்த போது உப்புமா ஊரெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி வச்சிருச்சு. தன் தயாரிப்பில் அசிம் வாட்ஸ்அப் நடிக்கிறார் என்று. இந்திய சினிமா உலகம் இப்படியோர் அதிர்ச்சியை தாளாது மூர்ச்சையாக இருந்தது. ரசிகர்கள் என்ன என்ன கேட்டே இலவச விளம்பரமானது. அக்காவை வச்சு பேக்கரி வாங்கின கதையா போச்சேன்னு கடுப்பாக்கினான் அசிம். தன் போனை முதல் காரியமாக ஆன் பண்ணி ராமிடம் கத்த, அவர் உன் முழு சம்பளமும் இரவே தந்துட்டார் அசிம். ஒப்பந்தம் போடவே இல்லை? தேவையில்லையா? 30 அவருக்கு கொடுத்தா போதுமா? சீக்கிரமே கூட உன்னை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடியே விட்டாலும் விட்டுருவேன்னு. ஐயா என் படத்துல கால் வச்சா கூட போதுன்னு உருகிறாரு. லூசா இருந்தாலே பணம் தரலனா அப்படித்தான் நினைச்சிருப்பேன். கொடுத்துட்டு தானே பேசுறாரு. சரி, எதுக்கும் 30 என்று ப்ராப்பரா எழுதி வாங்கிக்கோங்க ராம். இன்னைக்கு லீகலா பண்ணிட்டேன் அசிம். அடுத்தடுத்து தொழில் ரீதியாக பேசிவிட்டு கிரீன் டீ நியூட்ரி பிஸ்கட் உடற்பயிற்சி முடித்து வெகு காலையில் சாதாவாக பெரிய தொப்பி போட்டு கவனம் ஈர்க்காது அசிம் நின்ற இடம் விஜயின் ஹாஸ்டல். கண்கள் முழுக்க வாசலை பார்த்தவாறு இருந்தது. எதுக்கோ. 9 சோம்பேறி விஜி எப்போதும் போல முக்கி முனகி தன் நீள கூந்தலை பின்னி குட்டி கருப்பு போட்டு வச்சு லைட் மேக்கப் முகத்துக்கு இட்டு கடைசியாக மெஸில் 6 இட்லி சாம்பாரில் ஊற போட்டு தின்று எந்திரிக்க, இந்த அணுகுண்டை ஆசையாக திங்கும் ஒரே பொண்ணு நீதாம்மா. அந்த மெஸ்ஸை கிளீன் பண்ணும் ஆயாவே கேலி பண்ண, எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் ஆயா. மென் புன்னகை தந்து 2 சூடா காஃபி குடித்து, எப்பா மதியம் வர தாங்கும் திருப்தியாகி பெரிய காம்பவுண்டுக்குள் ஒரே கிராமம் போன்ற அமைப்பு கொண்டது இவள் கல்லூரி. மருத்துவம் தவிர வேறு நிறைய பிரிவுகளும் உண்டு. அதுக்கெல்லாம் எப்படி போகணும் எங்கு போகணும் என்று கூட இவளுக்கு தெரியாது. கடிவாளம் பூட்டிய குதிரை போல ஹாஸ்டல் கல்லூரி, அடுத்து நிர்வாகம் நடத்தும் மாதிரி ஹாஸ்பிட்டலில் பயிற்சி, இது 3 தான் இந்த குதிரை நடக்கும். பின் மனசு வச்ச நேரம் இருந்தால் படிக்கும், இல்லனா தூங்கும் தூங்கும் தூங்கிக்கிட்டே இருக்கும். செல்லில் கிடையா கிடக்கும் சகாக்களை காணும் பொழுது தூங்காமல் அதை பார்த்து என்ன கிடைக்கும் நினைச்சுப்பா. தானே தூக்கமில்லா விழிகளை பெறவிருக்கிறோம். வெளியில் ஒருவன் அதை தர காத்திருக்கிறான். அக்கணம் அறியவில்லை. அலட்சியமாக கடைசி மாணவியர் தன் கடமை உடைமைகளோடு இரும்பு கேட்டை தாண்டும் போது கூட எதையும் பார்க்காது இன்று ஃபர்ஸ்ட் அவர் யார் வருவார் என்ன பாடம் என்று சிந்தனையில் கால்கள் பாட்டுக்கு நடக்க எதிரே நிழல் விழ அன்னிச்சையாக அண்ணாந்து பார்க்க, யாரை நட்சத்திரம் என்றாலோ அது காலை பொழுதில் முன் நின்றது. இதுக்கு என்ன பதில் உணர்ச்சி தருவாள்? திகைப்பை தவிர, குட் மார்னிங் விஜி. ஹா, மூச்சு திணறினாள். ஏன் இப்படி? குட் மார்னிங் சார். நிற்கவில்லை, நடந்தாள். நேரமாச்சு அவளுக்கு. உன்னை பார்க்க வந்தா நிற்காம ஓடுற? அவளது தவிர்ப்பு போன்ற நடையில் உள்ளுக்குள் ஈகோ ரொம்ப இடிச்சது அசீமுக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, நேரமாச்சு சார். நீங்க காலேஜ் வந்திருப்பீங்க, எதேச்சியா என்ன பார்த்துருப்பீங்க. உங்களோட வேலையை நான் கெடுக்க வேண்டாமே என்றுதான் நகர்றேன். பல் அமைப்பே தெரியாத சிறு வெண்முத்து மணி சரம் போன்ற வரிசை மெல்ல காட்சி தர காணும் யாவரையும் ஈர்க்கும் அழகிய சிரிப்பு. கொள்ளைக்காரிக்கெல்லாம் எப்படித்தான் இப்படி அப்பாவி லுக்கு வருதோ. இவள் தேர்ந்த நடிகை தொழில் ரீதியாக திட்டினான். உன்னை பார்க்கத்தான் வந்தேன். பொய். ஹா, வாய் லேசா திறந்து அதிர்ந்து நின்றவள். என்ன விஷயம் சார்? தன் அகன்ற முட்டை கண்ணை ஆச்சரியத்தில் விரித்து அதன் முழு வடிவையும் எதிரில் இருப்பவனுக்கு தோகையாக காட்டி விளக்கம் கேட்க, என்னதான் பகை உணர்வில் ஒற்றனாக ஆராய வேண்டி வலிய பேசுபவனாக இருந்தாலும் அடிப்படை இள வயது ஆனல்லவா? எதிர்பாரின காந்தம் எல்லாத்தையும் தாண்டி தன் பக்கம் இருக்கும் அல்லவா? விஜயின் முகத்தில் முக்கிய இடத்தை பிடித்த கண்களை பார்த்தவன் அந்த ஆட்கொள்ளி கருவண்டுக்கு இரையானான். எப்பா, கண்ணு ரொம்ப பெருசு. அசந்துதான் போனான். அந்த காட்டு பூவின் அழகு பிரமிக்க வைத்தது. ஹலோ. அவன் முன்பு தன் விரல்களை அசைத்து நிதானத்துக்கு கொண்டு வந்தவள் அதே விரல்கள் கொண்டு எதுக்கு என்பதாய் மௌன மொழி பேச, சும்மா ஃப்ரெண்ட் ஆகலான்னு வந்தேன்.
தன் தடுமாற்றம் மறைத்து தோல் குலுக்கி ஸ்டைலாக சிரிக்க, இதெல்லாம் ஆயில் போங்கு, போங்க போங்க, பாய், நேரமாச்சு. அவள் தன் கல்லூரி நோக்கி விரைய கொஞ்சம் கூட கூச்சமின்றி அவளது கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து விட்டான் அந்த மாஸ் நடிகன். இரண்டாவது முறை அசீமின் ஸ்பரிசம். முடியல விஜிக்கு, பேசணும், நில்லு, நேரமாச்சு சார், லெக்சர் தொடங்கி இருக்கும். காசு கொடு, ஆத்தாவையும். ரக ராகத்தில் அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லி விஜி. போனா போகுது, என் நேரத்தோட மதிப்பு உனக்கு தெரியுமா? லீவு போடு, வா. தர தரன்னு கால் இழுத்து போய் உட்கார வைக்க, முதல் முறை காலேஜ் பங்கு பண்ணுவதெல்லாம் பீதியாகி அடி வயிற்றில் பய உருண்டை ஓட திகில் பிடித்து அமர்ந்திருந்தாள் விஜி. ஓர் ஆகா உணர்வு. முன்பு அசீமை பிடிச்ச மனசுக்கு இப்போ பிடிக்கல, மயக்கம் தெளிந்து விட்டது. ப்ளீஸ் சார், இதெல்லாம் வேண்டாம், கிளாஸ் போகணும். அரைஞ்சனா பார்த்துக்கோ, சும்மா இரு, என்கிட்ட நீ பேசியே ஆகணும். வழியே வந்து பேசினா கிராகி பண்ற, நீ ரொம்ப தான் பேர் அழகியோ, சொல்லிடி. அவன் கோபத்தில் கத்தி தீர்க்க ஓங்கிய சத்தத்திலும் அவன் வேகத்திலும் நடுங்கினாள் விஜி. வாயே வரல, கண்ணு மட்டும்தான் பிறவி கடமையை ஆறாக ஓடி கடக்க, அழுத, அதுக்கும் சேர்த்து ரெண்டு விழும் பார்த்துக்கோ. புருஷன் போலவே அதட்ட கப்சிப் கண்ணீர் ஹோல்ட் ஆகிடுச்சு விஜிக்கு. இப்போ உதடு பிதுக்கி முகம் சுண்டி அமர்ந்திருந்தவளை கண்ட அசீம் தொண்டையை கமறி அதோடு தன் உணர்வுகளையும் சரி செய்து கொண்டு, சொல்லு, உன் முழு பேர் என்ன? இது எதுக்கு யோசித்தே? விஜயலட்சுமி. அம்மா அப்பா சொந்த ஊர்லாம்? எல்லாம் திருச்சியில தான் இருக்காங்க. ஓ, அப்போ இவளுக்கு பெங்களூர்ல என்ன வேலை? கூட பிறந்தவங்க. இதுக்கு என்ன சொல்கிறாள்? உருத்தைய பார்த்து கேட்க, ஒரே அண்ணன்தான். சுவாரஸ்யமானான் அசீம். கிட்ட வந்துட்டா? அவர் என்ன பண்றாரு? அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க. அண்ணன் தான் படிக்க வைக்குது சார். அப்போ லவ்வருக்காக கடத்தல் நாடகமா? ஆமா. உன்னை கட்டிக்க போறவங்க கூட சுத்தினேன்னு சொன்னியே, அவர் எந்த ஊரு, என்ன பண்றாரு? முன்பு சொன்ன பொய்கள் சரளமாக பேச வந்தது. அது அவள் அண்ணன் சொல்லி தருவது. ஆனால் இது புது பொய் அல்லவா? திணறி, விவசாயி தான், எங்க ஊர் பக்கமே தான் சார். டாக்டர் படிச்சுட்டு எப்படி விவசாயிய கட்டுவ? அட போயா நீ வேற. அசீமின் விசாரணையில் சலித்தவள், இப்போதைக்கு அவரு, நாளைக்கு மாறலாம் சார். அசால்ட்டாக சொல்ல, அவ்வளோதானா? நம்பாத அசீம். எல்லாரையும் போலதான், கல்யாணம் பண்ணும்போது யார் தாலி கட்டுறாங்களோ அவங்க தான் புருஷன்னு ஏத்துக்கிட்டு போயிடணும். கேலிதான், ஆனால் சீரியஸாக பேசினாள் விஜி. இதுவரை பேசியதில் விவரம் ஏதும் தெளிவாக கிடைக்காது பள்ளி கடித்தான் அசீம். இன்னும் நெருங்கி பழகணும். இவள் அந்தரங்கம் பூரா பேசி பேசியே வர வைக்கணும். வகையா சிக்கட்டும், உன் கூட்டம் வச்சு செய்கிறேன். உன் மீனு கண்ணு தண்ணீர்லேயே கிடக்குண்டி. கருவியவன் தன் கோடி பெருமானமுள்ள காரை அலட்சியமாக திருகி காலேஜை தாண்டி அசீம் வேகம் எடுக்க, உள்ளிருந்த அதீத குளிரும் கொஞ்சமே தெரிந்தவன் பண்ணும் இந்த அத்து மீறலும் பயமுறுத்த அயர்ந்து போனாள் விஜி. எங்க போறீங்க சார்? இந்த காமௌண்டுக்கு வெளியில என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது சார், ப்ளீஸ், ஹாஸ்டலே விட்டுருங்களே. விஜி பாவமாக கெஞ்ச, இறங்கவே இல்லை அந்த வெள்ளை ராட்சசன். முத முத ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்கோம், சின்ன அவுட்டிங், இங்கேயே திரும்ப விட்டுடுறேன் சார். சார், எனக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம். ஒரு லெக்சர் விட்டுட்டாலோ எனக்கு அது கடைசி வர புரியாம போயிடும் சார். ப்ளீஸ், உங்களுக்கும் எனக்கும் ஏரோப்ளேன் வச்சாலும் எட்டாது சார், விட்டுருங்க. விஜயின் சிற்றறிவுக்கு எட்டிய அளவு காரணம் சொல்லி கெஞ்ச, அந்த அறியாமை கெஞ்சலால் சிரிப்பு தான் வந்து தொலைத்தது அவளது உறவாடி பகை கொள்ள வந்தவனுக்கு. சரி, ஓ இஷ்டத்துக்கே வரேன், நான் ஃபோன் பண்ணா எடுக்கணும். என் ஃபோன் ரிப்பேர் சார், எப்படி முடியும்? கொடு, ரிப்பேர் பண்ணி தாரேன். இல்ல வேண்டாம். அவள் தயங்க, பரவாயில்ல, செலவானாலும் நானே பார்த்துக்கிறேன், கொடு. நானே வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து விட்டேன் சார், ஸ்பேர் இல்லையா, கிடைச்சா சொல்லி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க, சரி பண்ணிக்குவேன் சார். எங்க காட்டு, நானே கொடுத்து வாங்கிட்டு வரேன். இல்லைனா விடு, புதுசா வாங்கித்தாரேன். எனக்கு வாங்கித்தர இவ யாரு? ஆனால் புதுசு வாங்கித்தாரேன் என்று சொன்ன வார்த்தைகள் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது. உயர்தர ரெஸ்டாரண்ட் கூட்டி கொண்டு போய் விஜயின் கெஞ்சலினால் அவளுக்கு ஜூஸும் அவன் சிற்றுண்டையும் எடுக்க, போன் மேலே போன், உதவியாளர் ராம். சார், 11 மணிக்கு பூஜையா, உடனே வாங்க என்று இடம் சொல்ல, என்னது இது இவ்வளோ அவசரம்?
நீங்க நாளையே பூஜை போட்டுடலான்னு சொன்னதையே உப்மா அப்படியே பிடிச்சிட்டது. கூட்டம் கூடிடுச்சு சார், சீக்கிரம் வாங்க. இம்சைகள் முகத்தை சுழித்து பாதி உணவை வைத்து அசி கை கழுவ பவுல் கொண்டு வர சொல்லி வெயிட்டரிடம் செய்கை காட்ட, சார் முழுசும் சாப்பிடுங்க, காலை உணவு நேரம் தவறி வேற எடுக்கிறீங்க, ப்ளீஸ். நீ யார் எனக்கு சொல்ல? ஆ, எங்கோ பற்றிய தீயால் இங்கு எரிந்தான் அந்த அழகன். ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க? சொல்லுவேன், அடிமை இல்லை, ஓகே? அவ்வளோதான். விஜி நாகரிகமே இல்லாது அவள் பாட்டுக்கு எழுந்து வாசல் நோக்கி விட விட வென்று நடக்க, பட்டிக்காடு. இவளுக்கு என்ன? என்னை பத்தி தான் கழுவி ஊத்தும் மீடியாஸ். ஏய் விஜு வா. நோ ப்ளீஸ் டா. அடடா அடடா, அவன் டா என்ற ஒற்றை விழிப்புக்கு 100 ஜென்மம் பிறக்கலாம். விஜிக்கு மயக்கம் சட்டுன்னு ஏறிச்சு. இதன் பேர் காதலோ? விதி இதற்கு என்ன பொருள் எழுதும்? வலி என்றா. அத்தியாயம் 10. பட்டா கத்தி கொண்டு விளாறு விளாறாக வெட்டினால் மொத்த வலிகளோடு வலி வேதனைகள் சேர்ந்துடும். மென் கூர் சிறு ஊசி மெல்ல மெல்ல குத்தி வலிகள் கொடுத்தால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித வலி கொடுக்கும். அவ்வழியும் கூட இசையின் லயங்கள் போல போதை போல மயக்கும். அந்நிலை கொண்டால் அவ்விளம் பாவை. அசி நல் வார்த்தையாலும் முரண் செயலாலும் என்னென்னவோ தொல்லைகள் செய்தான். நடிகன், புகழ் பெற்றவன், விவிஐபி என்பதெல்லாம் விஜிக்கு பழகிய கணங்களின் கணத்தால் தெரியல. அன்னார்ந்து பார்த்த பிரமிப்பு அருகில் கண்டதில் பேசியதில் இயல்பாகிவிட்டது. நான் போறேன், வேணும்னே வீம்பு பிடித்தாள். வெகு சிரமத்தில் குருவியை பிடிச்சு கையில் வச்சிருக்கேன். விட்டால் திரும்ப பிடிப்பது முடியாது என்று தன் கோபம் பொறுத்து, இப்ப என்ன செய்ய சொல்ற விஜு? முதல்ல சாப்பிடுங்க. போகணுண்டா, அவசரம். 5 நிமிஷத்துல ஒண்ணு ஆகாது. உணவை வீண் செய்வது ரொம்ப தப்புங்க. அசி சும்மா இருக்க, அப்ப நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா, போகவா? அசியால் வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சு உட்கார வைக்கப்பட்டவள் திரும்ப எழ முயல, ஃப்ரெண்டு தான், உட்காரடி, திட்டிட்டு அவன் வாழ்வியலின் பழக்க வழக்கங்களால் அமெரிக்காக சாப்பிட்டான் டீசண்டாக. இது ரொம்ப அதிகம். ஃபீல் பண்ணினாலும் ஏதும் கேட்காது எதிரில் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தவள் பார்வை முழுக்க அசி மீதே. எப்பப்பா, செம்ம ஹேண்டம், என்ன கலரு, என்ன உயரம், தமிழ் பேச்சு ஹிந்தி கலந்த மாதிரி அந்நியமா இருந்தாலும் அந்த டப்பிங் தமிழும் அவன் வாயிலிருந்து வந்தா இனிக்கத்தான் செய்தது. வாய் என்றதும் உதட்டை பார்த்து, இதையே இவ்வளோ மெல்லிசா இருக்கு, ரோஸ் நிறத்துல இருக்கு. போதாது, இன்னும் பட்டையா வேணும், லேசா கருத்து இருக்கணும், அப்போதான் செம்மையா இருக்கும். என்னடி கிஸ்ஸா பண்ண போறான் உன்ன? உனக்கு எதுக்கு இந்த வீண் ஆராய்ச்சி? ஒரு மனம் கலாய்க்க, சீச்சி, இன்னொரு மனம் உடனே கண்டனம் செய்து கோவிச்சாலும் ரகசியமாக பெண் உடல் சுகமாய் நெளிந்தது. பருவ யுத்தம். மீசை இல்லாத பச்சை மோவாயும் பிடிக்கல. மீசைதான் ஆணுக்கு அழகு, அதுவும் அடர்த்தியா பட்டையா வேணும். இந்த அம்மா குறை குறையா மார்க் போட்டிங். என்ன அழகா இருக்கேனா? தன் மீதே நிலை குத்தி நின்ற விஜயின் பார்வை கண்டு குறும்பாய் அலட்சியமாக அசி, இல்ல. ஆமாம், ரெண்டும் கெட்டானாக வழிந்து சமாளித்து கண் பார்க்காது தலை குனிந்தாள் விஜி. நொடியில் பின்னத்தில் அவள் முகத்தில் வெட்டிய நாண மின்னல்கள் கண்டுகொண்டான் அசி. இதுவரை எப்பெண்ணிலும் காணா அதிசயம். இவனிடம் பழகும் மேக்கப் முகமூடி போட்ட பெண்கள் மன மூடியும் போட்டு கொண்டதால் இதெல்லாம் கண்டதே இல்லை. மனசு கண் வழி ஏக பிடித்து நிறுத்தினான் அதன் லகானை. விடு விடு, இவள் என்ன பேர் அழகியா, அசிங்கமா போய் விழாதே. என் காலின் மண்ணிற்கும் ஈடு பெறாதவள், சுத்த குப்பை, திட்டி கண்டித்தான். இனி இழையக்கூடாது உறுதி எடுத்தான். இருவரும் வெளியில் வரும்போது அவள் தனக்காய் வண்டி பிடிக்க சொல்ல மெல்லிய சிரிப்போடு மௌனமாய் தலை அசித்து விடை பெற்று செல்ல, இவன் உயரம் என்பதால் அருகில் விஜி அசி கண்ணுக்கு முழு உருவமாய் காம்பாக்டாக தெரிந்தாள். இழுத்து அணைத்து கட்டிக்கொள்ள ஏற்ற உயரம். அவன் மனசு கணக்கு போட அந்த நினைவை வெறுத்தான். எப்போதிலிருந்து நீ இப்படியானே? முகம் சுண்டினான். ஜீன்ஸ் பேண்ட் மேலே குட்டை குர்த்தி தாண்டி அடர்த்தி முடி இறங்கி தோகையாக அசைய மெல்லிய சிரிப்போடு
மௌனமாய் தலையசைத்து விடை பெற்று செல்ல அந்நீள முடியும் கூட இம்சித்தது இளையவன் கண்ணுக்கு. திடீர் என்று ஏதோ தன்னை சுற்றி இருந்த ஒளி குறைந்ததாக உணர்ந்தான் அசி. தமிழ் பெண்ணே, நீ உயிர் கொண்ட மரபு செய்யுளடி. வாய் தானாக முணுமுணுக்க, என்னவா மயக்கிறா? தலை உதறி அச்சிந்தனையை களைத்தான். அடுத்த நொடியும் வீண் செய்யாது தன் வீட்டுக்கு சென்று இன்னும் ஜிகினா உலகுக்கு தேவையான ஆள் மயக்கி ட்ரெஸ் பண்ணி கொண்டு பூஜை நடக்கும் இடத்துக்கு போக, அப்பப்பா அங்கு வரலாறு காணாத கூட்டம். வெற்றி விழாவுக்கு கூட அசி இப்படியோர் ஜனத்திரள் அவன் பார்த்ததில்லை. இவனை மறைமுகமாக பாதுகாக்கும் ஜிம்கார்ட்ஸ் இப்போ தங்கள் கைகளை வளையமாக மாற்றி பூஜை நடக்கும் மேடைக்கு அழைத்து போக உடனே மந்திரங்கள் ஓதத் துவங்கப்பட்டு விட்டது. நேரம் இல்லாததால் தயாரிப்பாளர் மற்றும் ராம் மட்டுமே அடையாளம் தெரிந்தது. பட்டாளமே நின்றிருந்தாலும் யார் ஹீரோயின்? சும்மா அசீம் கேட்க ராம் அவஸ்தையாக எதிரில் கருப்பு நிறமாய் பல் லேசா துருத்தி ஒல்லியான ஒரு பெண்ணை காட்ட, ஆ பல்லை கடித்தான் அசி. ஓ மை காட், மிக தவறான முடிவெடுப்பு. இந்த ஒரு படத்தோடு அசியின் சினிமா வாழ்க்கை அஸ்தமனம் ஆக போவது உறுதி. ஆருடம் சொன்ன சினிமா ஜாம்பவான்கள் கருத்து உண்மையே. அதற்கான முதல் அறிகுறி தென்பட்டதை ஃபீல் பண்ணினான். முகத்தில் ஏமாற்றம் வந்ததை காண்பிக்காது ஓவியம் அணைய மலர் முகம் வைத்து கொண்டான். ராம், என் சம்பளப்பணம் முழுசும் கொடுத்துட்டாருல்ல? அதை கட்டு பிரித்து வைத்த லிஸ்ட் செல்லில் காட்டி கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்க, தொட்டு கும்பிட்டுக்கங்க. கற்பூர தட்டு காட்டப்பட கண்ணில் ஒற்றி கொண்டவனுக்கு வெற்றி திலகமும் பின்னோடு வைக்கப்பட ஆளுயர மாலை பூவால் செய்யப்பட்ட கிரீடம் செங்கோல் என்று அசீமை அலங்கரித்து கொண்டாட லேசாக வெட்கும் கூட வந்தது அந்த கர்வம் பிடிச்சவனுக்கு. விதவிதமா போட்டோ எடுங்கப்பா, உப்புமா ஆன இட அதே ராஜ அலங்காரத்தில் போட்டோக்கள் பிடிக்கப்பட கூட்டம் ஆர்ப்பரித்தது. இதுவும் கூட அசிக்கு இதமாய்த்தான் இருந்தது. இத்தனை நேரம் இறுக்கம் தளர்ந்து அங்கேயே நேரம் ஓட வயிறு முழக்க உணவு இருந்ததால் குணமாகத்தான் நின்றிருந்தான் அசிம். விஜு தேங்க்ஸ். இடையில் ராமால் சிறப்பாய் வரவழைக்கப்பட்டு தரப்பட்ட சத்து பானங்கள் குளுமையையும் தர நார்மலாக இருந்தான். மனமும் ஒரு ஏகாந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தது. வேர் காரணம் அவன் ஆராயவே இல்லை. அவனுக்கு முன்பே பழக்கமான பார்வையாளர்களாய் வந்திருந்த தமிழ் சினிமாவின் முக்கிய புள்ளிகள் கடைசியில் இவனுக்கு அறிவுரை கூறவே சூழ்ந்து நின்று, இந்த படம் வேண்டா, வெளியில் போயிருங்க அசீம், உங்கள் உயரம் தரம் கெட்டும். மணி ஒரு லூசு பய, அவனுக்கு நீங்க ஹீரோவா? இதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்கிட்ட எந்த பண சோர்ஸும் கிடையாது. உங்களுக்கு சம்பளம் எல்லாம் வரவே வராது. உங்க நன்மைக்கு தான் சொல்றோம் என்று கோரிக்கை வைக்க, அட போங்கய்யா, நடிக்கவா இவருக்கு டேட்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு சென்னையில இருக்கவே இந்த காரணம். உங்க அன்புக்கு நன்றி. மணிமாறன் சார் என் சம்பளம் முழுக்க கொடுத்ததால தான் இந்த பூஜையே நடந்தது. கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ ஒரு சேஞ்சுக்காக நடிக்கிறேன். என் பட கணக்கிலேயே இதை நான் வைக்கல, அதனால பெருசா எடுத்துக்காதீங்க. இதமாய் தோல் குலுக்கி ஸ்டைலாக சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி அப்படியே செல் எடுத்து நெட்டை வளம் வர இவனை கழுவி கழுவி ஊற்றி வைத்திருந்தனர் நெட்டிசன்ஸ். இவ்வளோ ரணகலத்திலேயும் அசீமின் இந்த தைரியம் யாருக்கு வரும்? வல்லவன், நல்லவன், தீரன், வீராதி வீரன், துதிப்பாடி பாதி கூட்டம், முடியல. ஒருவேளை தொழிலாக கொண்டு முழு மனமாய் படம் தேர்ந்தெடுத்து இருந்தால் இந்த பேச்சுக்கு வேலையே இல்லை. நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். இந்த சால்ட் மணி கிட்ட மாட்டி இருக்க மாட்டான். இது ஜஸ்ட் விளையாட்டு மட்டுமே. இந்த படம் அவனுக்கு உப்புமா உப்பா எடுத்தாலும் இவனுக்கு ஒண்ணுமில்லை. சென்னையில் இருக்கணும், அவ்வளவே. மும்பையில் இருந்து அவனுடைய குடும்பம் வேறு இந்த திடீர் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்து போன் மேல் போன் போட, இப்பவே கிளம்பி வரேன், நேரில் பேசிக்கலாம் என்று வைத்துவிட்டு ராமை அழைத்து சால்ட் மணி பணத்தை 10% அவர் எடுத்துக்க சொல்லி மிச்சத்தை அவன் அப்பாவின் கம்பெனி பேரில் போடச் சொல்லி அதிரடியாக ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க சொல்லி சடுதியில் கிளம்பிவிட்டான். 1000 முறை கண்ணாடியில் மில்லி மீட்டராக தன் அழகை சரிபார்த்து, அழகுதானே மூலதனம், பணம் அனுப்பிட்டா வீட்டில் ரொம்ப விளக்கம் கேட்க மாட்டார்கள். அசீம் கணக்கு போட காலம் வேறு கோலம் போட்டு கலர்ஸ் வேறு ஆட் பண்ணி அழகு பார்த்து கொண்டிருந்தது. இங்கு சுமிக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கணும் என்று முதல் நாள் இரவு யோசனையில் தூங்கிய மைக் மறுநாள் செல்வா பிடி பிடி என்று தன் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில்
முரட்டு வேலையில் பிழிந்து எடுக்க மதியம் நழுவ பார்த்த ஃப்ராடு மைக்கேலை தன் பட்டை புருவம் உயர்த்தி முறைத்தே கைக்குள் செல்வா அடக்கி வைக்க, டெலிவரி கொடுக்கும் வண்டிகளை வாட்டர் வாஷ் பண்ணி புதுசு போல கொடுக்கும் பாபா மைக்கின் அவஸ்தையை பார்த்து ரகசியமாக சிரித்து கொண்டார். குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு ஆடச் சொல்லுகிற உலகம் என்று தப்பு தப்பாய் பாட, காண்டாகி ஒரு ஸ்பேனரை அவர் மேலே எட்டி எறிகிறேன் என்று தள்ளி போட்டு தன் கோபத்தை தீர்த்து கொண்டான் மைக். செல்லிலேயோ சுமியிடம் இருந்து மிஸ்டு கால்கள் கணக்கில்லாதவை. நேற்று கலாபனாய் காதல் காவியங்களை உடலில் வரைந்தவன் காணாமல் போக தேடு தேடு என்று தேடினால் மைக்கின் லூசராதை. நேற்று செய்யும் பொழுது வலித்தது, முரடு, அவசரம், சீ என்றெல்லாம் குறை சொன்ன மனது இன்று அவனுக்காக அலைந்து தெரிந்தது. அத்துவான பாலை மணற்காட்டில் புழுதி புயல் நடுவில் காதலன் வரவிற்காக கண் பூத்து வெக்கையில் கிடக்கும் காதலையின் பெரும் காதல் தன்மையில் சுமி. உன் ஒற்றை எச்சில் தேன் முத்தம் கொடடா, அவ்வமிர்தம் உண்டு யான் அமர வாழ்வினாவேனே. தனக்குத்தானே கற்பனையை அடித்தளமிட்டு ஏதோ ஒரு புரியா எண்ணங்களின் தாக்கத்தால் குருட்டுத்தனமான அன்பின் அடையாழத்தில் மூழ்கி கிடந்தாள் சுமி. இங்கு இதெல்லாம் சேர வேண்டியவனுக்கு சேரல. 8 மணிக்கு வீட்டுக்கு போகலாம் என்ற செல்வா அதற்கு முன்பே, மச்சி கண்ட இடங்களுக்கு போய் உடம்பு கெடுத்துக்காதே, தேரவே மாட்டுது பாரு, எங்களுக்காக நீ வேணுண்டா, ப்ளீஸ் அதிலிருந்து வெளியே வா, தோழனாய் மயக்கிடம் விண்ணப்பிக்க. நான் இப்போ குறைச்சிட்டேனே செல்வா, எங்கேயும் போறதில்ல, மேரிமா கிட்ட கூட சொல்லியிருக்கேன், ஏதாச்சும் பொண்ணு பார்த்து கட்டி வேணு, அண்ட புழுகு வைக்க. பாவா நேற்று மதியம் கூட காணாம போயிட்டான் செல்வா, இவனுக்கு போய் வீணா எதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. பாவா விட்டுருங்க, நான் உங்க ரூட்டுக்கு வந்ததே இல்லை, நீங்களும் வராதிங்க சரியா, மைக் பாம்பாய் சீர நாங்க சரியா இருக்கோம், நீ தான் ஒரு ரூட்டுக்கு வரல, நீ வேணும், நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் கிடைக்கிற அடிப்படை உறவுகள் வசதிகள் நமக்கு கிடைக்கல. நாயா பேயா வாழ்ந்து ரகு தம்பி புண்ணியத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா பலத்துல இருக்கோம். நீயும் அடங்காம ஆடினா பொறுக்கவே முடியல மைக், சொல்ல வேண்டியது எங்க கடமை, சொல்லிட்டோம், பொறுக்க போறியனா போ தெருநாயே, அதுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அனுபவி. முதலில் மெதுவாக திட்ட தொடங்கிய பாபா டென்ஷன் ஆகி கடைசியில் ரொம்பவே திட்டி விட்டு அங்கு நிற்க பிடிக்காது வண்டியில் ஏறி போய்விட, என்னை கேள்வி கேட்க இந்த கழவ யாரு என்று திகு திகுனு கோபத்தில் எரிந்து கொண்டிருந்த மைக்கின் தோளை நட்போடு பற்றி அமர்த்திய செல்வா, ஓ இஷ்டந்தான் எல்லாம் மைக், பாபா அவருக்கு எப்படி பேச தெரியுமோ பேசிட்டாரு, என் அட்வைஸ், நீ அந்த விஷயத்துக்கு அடிமை என்றால் பாதுகாப்பு எடுத்துக்கிட்டு போ, நோய் வாங்கிறாதே, நல்லா சாப்பிடு, உடம்பையும் வலுவா வச்சுக்கோ, வா வீட்டுக்கு போகலாம், மெக்கானிக் ஷெட் கதவையும் மூட, இனி பார்த்து இருந்துக்கிறேன் செல்வா. சும்மா மேம்போக்காய் சமாளித்த மைக், கடத்தெருவில் வேலை இருக்கு செல்வா, இதோ அரை மணி நேரத்தில் வந்துடுவேன், சிட்டாய் பறந்துட்டான். இதோ வரேண்டி வெளியில வா, சுமைக்கிட்டே ஃபோனில் பேசி முன்பே உஷார் பண்ணிவிட்டான். முதல் காரியமா மறக்காது வேண்டியது வாங்கி போய் நீட்ட மிட்டாயோ ஆசையாக பார்த்தவள் அதுவாக இருக்க, இது என்ன ஆர்வமாக கேட்க, இந்த லூசுவிடம் என்ன சொல்வான் விவரக்காரன், உனக்கு நல்லது என்று கையோடு போட வைத்து வந்ததற்கு இனாமாக மறைவு பகுதிக்கு தள்ளிவிட்டு போய் இதழோடு இதழ் கோர்த்து சுவை மொத்தம். அவனுக்கு மேலே இவள் துள்ளினாள், மொத்தமும் கொடுக்க கூட ஆசை, எனக்கே எனக்கு இவன் உரிமை அதிகமாக அவன் கருத்த தடித்த உதட்டை சப்பி எடுத்தாள். எச்சில் பிடிக்கவே இல்லை, என்னதான் அவன் முண்டி அடித்து இவளுக்கு ஊட்ட முனைந்தாலும் சுமி உடன்படல, நழுவை தடுத்து உதட்டை மட்டும் கன்று குட்டியாக இழுத்து உரியும் விளையாட்டு மட்டுமே அங்கு அரங்கேறியது. முத்தம் கொடுத்தால் நல்லதாம், அனைத்து நரம்புகளும் சூடேறி இரத்த நாளங்களில் புது இரத்தங்களை உற்பத்தி செய்யுமாம். 1000 காரணங்கள் அடுக்கினாலும் முத்தம் கிளுகிழப்பானது என்பதுதான் ஆகச் சிறந்த உண்மை. குட்டி தேரிடுச்சு, இனி நம் இஷ்டத்துக்கு வளைக்க வேண்டியதுதான். தேன் இரும்பு சுமி இலகி நிற்க மகிழ்ந்தான் அந்த மாயவன் மைக், அடிக்கடி உபயோகிக்க எண்ணம் கொண்டான். இப்போவும் கைகள் தாறு மாறாகத்தான் சுமி உடலில் தெரிந்தது. அடர் மை இருட்டு, இரவுக்கு வெண்ணிலவே மௌன சாட்சியாம். இளம் காளையர் இருவருக்கு ஒற்றை நிலவு கனவில் வந்தது. அந்த பெண் நிலாவோ சின்ன பிள்ளையாய் கூட்டு புழு ஸ்டைலில் சுருண்டு தூங்கிக் கொண்டு இருந்தது. அசி அன் செல்வா தான் விஜயை கனவில் கண் கட்டி கொண்டு தேடினார்கள். யார் கனவு நிஜமாகும்?